حي على الفلاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய மங்களம்பேட்டை ஜமாத்தார்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உலமா பெருமக்களே, கண்ணியமிக்க தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் நற்கிருபையும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற துஆ செய்கிறேன். என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 2 மாதங்களாக இந்தியா மட்டுமல்ல உலக அரங்கெங்கிலும் ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டு எல்லோருடைய நாவிலும் துதிக்கப்படும் ஒரு வார்த்தையாக மாற்றப்பட்டுவிட்டது இந்த ரௌலட் சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய NPR, NRC, CAA போன்ற சட்டங்கள். இந்த சட்டங்களை பற்றி உங்களுக்கு நிறைய விளக்கசாலிகள் விளக்கங்கள் கொடுத்திருப்பார்கள், வியாக்கியானங்கள் கொடுத்திருப்பார்கள், விளங்காதவர்கள் கூட இந்த சட்டங்களை விளங்கியிருப்பார்கள். குறிப்பாக தாய்மார்களும் இந்த சட்டங்களை பற்றி அதிகமாக விளங்கியிருப்பீர்கள். அருமைக்குரியவர்களே, இந்த சட்டத்தினால் என்ன விளையும் என்று, என்ன ஏற்படும் என்று நம்மை அறியாமல் நமக்கு நாமே ஒரு விதமான அச்சத்தோடும் கலக்கத்தோடும் ஒரு விதமான படபடப்போடும் பதற்றத்தோடும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு சுமார் 10 பேர் நான் சந்திச்சேன்னா அதில் 8 பேர் இதை பற்றி தான் கேட்குறாங்க, அதற்கு என்ன ஆகும் இந்த சட்டத்தினால, என்னென்னமோ சொல்கிறானே, ரேஷன் கார்டை பிடிக்கிடுவானா, கேஸ் கார்டை பிடிக்கிடுவானா, கேஸ் புக் பண்ணால் கேஸ் வராதான், செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணால் செல்ஃபோன் சிம் கார்டு பிடிக்கிடுவானா, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா, நம்மளை துரத்திடுவானா, நம்மளை அதிமுகாமுக்கு அனுப்பிடுவானா, நம்மளுடைய சொத்து சுரங்கள்லாம் பிடிக்கிடுவானா, நம்முடைய கடை வியாபாரங்கள்லாம் பிடிக்கிடுவானா, நம்முடைய வீட்டிலாம் துரத்திடுவானா, நம்முடைய கணவன் மனைவியை பிரிச்சிடுவானா, கணவன் ஒரு அகதி முகாமிலே, மனைவி ஒரு அகதி முகாமிலே, குழந்தைங்களை அகதி முகாமிலே வச்சிருவானாமே, இதனால் என்ன நடக்கும் சார் என்று ஒரு விதமான ஒரு படபடப்பதோடும் பதட்டத்தோடும் ஒரு விதமான கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் பார்த்து வருகின்றேன். கடந்த 1 மாதமாக தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்து வருகின்றேன். இந்த ஷாஹின்பாக் விஷயங்களிலே முஸ்லீம் மக்களை சந்தித்து வருகின்றேன். எல்லோருடைய கண்களிலும் ஒரு விதமான பதக்கம் தேவதை பார்க்கின்றேன். அல்லாஹ் அந்த பதக்கத்தை நீக்கி வைப்பானாக, உண்மையை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அருமைக்குரியவர்களே, இந்த சட்டத்தினுடைய பின்னணியையும் புரிந்து கொள்ள வேண்டும், இதனால் என்ன நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் ஒரு மூமினுடைய சிஃபத் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மூமினுடைய தன்மை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அது மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் மறு போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், அதே குர்ஆன் ஹதீஸ் என்ற ஷரியத் என்ற கண்ணாடியை அணிந்து அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். அந்த கண்ணாடிக்கு அந்த பிரச்சனை கருப்பாக தெரிந்தால் கருப்பு, சிவப்பாக தெரிந்தால் சிவப்பு, பச்சையாக தெரிந்தால் பச்சை, அதோட ஒரிஜினல் கலர் இருக்கிறது போட்டோம். நான் ஷரியத் என்ற கண்ணாடி அணிந்துதான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்ப்பேன். அந்த ஷரியத் என்ற கண்ணாடிக்கு கருப்பாக தெரிந்தால் அது கருப்பு, பச்சையாக தெரிந்தால் பச்சை, சிவப்பாக தெரிந்தால் சிவப்பு.
தீர்வு இருக்குது எந்த பிரச்சனை கேட்டாலும் குரானை விளக்கிறது அப்படின்னு பயன் பண்றான். எந்த ஊர் எடுத்தாலும் ஒரு அது துருக்கு பிடிச்சவங்க நாலு பேர் கிடப்பானுங்க. அந்த மாதிரி ஒருத்த கேள்வி வச்சு கேட்டாலும் எனக்கு ஒரு சந்தேகம் தானா, என்னப்பா சந்தேகம், எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குன்னு சொன்னீங்க, நான் ஒரு பிரச்சனை சொல்றேன் அதுல குரானை தீர்வு கிடைக்குமான்னு கேட்டான். அதுல சொன்னாலும் என்னப்பா கேட்க போறேன்டா, எல்லா பிரச்சனைக்கும் பதில் உள்ள குரான்ல. ஆமா, ஒரு கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டா போடலாம், வீட்டுக்கோ விருந்துக்கோ போட்டா பத்து பரோட்டா போடலாம் ஒரு கிலோல கடைக்கு போட்டா 20 கிலோ போடலாம், 20 பரோட்டா போடலாமா, அவனுக்கு ஓகேடா, அவனுக்கு கோவம் வந்துருச்சான். இது எங்களுக்கு கேட்க தெரியாத பரோட்டா மாஸ்டர் போய் குரான்ல இருந்து சொல்லுங்க, எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் குரான்ல தீரும் சொன்னீங்கல்ல, குரான்ல சொல்லுங்க, பரோட்டா மாஸ்டர் கேட்டு சொல்லுறவங்கள அதுல சொன்னாரா, நான் குரான்ல இருந்தாம சொன்னேன் அப்படின்ட்டாரா, குரான்ல இருந்தா சொன்னேன், என்ன குரான்ல இருந்து எங்க ஆயத்துக்கு சொல்லுங்க சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முஸ்லிம்கள் முதல்ல தயாரா இல்ல, அந்த மனநிலை தயாரா இல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை இதுதான் தீர்வு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்முடைய மனநிலை இல்ல. ஏன், நம்முடைய மனநிலை, நம்முடைய மனநிலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த வஹன் என்று சொல்லக்கூடிய ஹுப்பு துனியா உலகத்தினுடைய மோகத்தினாலும் மரணத்தின் மீது வெறுப்பினாலும் உலக மோகம் நம்முடைய உலகத்தில் மூழ்கி இருக்கிறதுனால நாம அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது தீர்வு சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு ரொம்ப கஷ்டமான தீர்வு, அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பொருந்தும், ஓகே இன்னைக்கு காலத்துலாம் பொருந்தாது, நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானா. இன்னைக்கு பெரும் நிறைய பேருடைய மனநிலை அதான், ஏதாவது ரசூல்லா அப்படி செஞ்சாங்கன்னா அது ரசூல்லா செய்வாங்கப்பா, நம்மளால செய்ய முடியுமா, ரசூல்லா கேவலப்படுத்துறது. அப்ப ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மார்க்கத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா நம்மளால செயல்படுத்த முடியாத மார்க்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூல்லா. நம்மளால முடியாத காரியத்தை, நம்மளால செயல்படுத்த முடியாத விஷயத்த ரசூல்ல சொல்லிட்டு போயிட்டாங்களா, இல்ல எல்லாமே இந்த உம்மத்தால் செயல்படுத்த முடிந்த, செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்ம அடுத்தது சொல்லலாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா ஒரு நாலு விஷயங்கள் சொல்லுவேன். ரோட்ல பஸ் போகும், கார் போகும், ரயில் போகும், விமானம் கூட போகும், இதெல்லாம் நீங்க வெளியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறதை குறைச்சிருவேன். உங்களுடைய ஆர்வம் எவ்வளவு ஆர்வமா கேட்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவேன். நீங்க அங்க பாத்துக்கிட்டு இங்க பாத்துக்கிட்டு அந்த ஆளுங்க வர்றாங்க வர்றவங்க போறவங்க ரயில் பஸ் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நானும் சரி மக்கள் திரும்ப இல்லை போட்டு நானும் முடிச்சிருவேன். ஏன்னா வழிய வழிய திணிக்கிறது பயம் இல்ல, ஆர்வத்தோடு கேட்கணும். இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது முடிச்சிடணும், அதான் பயம். நீங்க ஆர்வமே இல்லாம உங்களை வலுக்கட்டாயம் திருப்பி உட்காந்து புடிங்க புடிங்க திரிச்சா அது ஓவர் ஃப்ளோ ஆகி நிரம்பி வெளியே தான் கூட்டிடும். நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு உதவும் போயிடும். அதெல்லாம் எப்படி சொல்லி ஆர்வம் கேட்பீங்களா, அங்கங்க வெடிக்கை பார்க்காம நீங்க வெடிக்கை பார்த்தா நானும் தகவல் வெடிக்கை பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்படி வெடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். கவனமா என்னைய பத்தி பயன் கேட்பீங்களா உங்களுக்கா சகோதரர்களே, இந்த சிஏஏ என்ன, என்பிஆர், என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலும், இந்த விஷயத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொன்ன தீர்வு என்ன, என்னங்க 1400 வருஷம் முன்னாடியே ரசூலுல்லாஹ் தீர்வு சொல்லி போயிட்டாங்களா, இருக்கு தெரியுமா, என்பிஆர் என்ஆர்சி சிஏ வரும் சொல்லி மோடி பிரதமர் வருவான், உள்துறை அமைச்சர் தெரியுமா,
இப்படி கேடு கட்ட கிறுக்குத்தனமான சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க சொல்றது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்திய முஸ்லீம்கள் என்னென்ன பிரச்சனை சந்திப்பார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். உலக முஸ்லீம்கள் என்னென்ன பிரச்சனை சந்திப்பார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். இஸ்லாத்தின் எதிரிகள் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த இஸ்லாமிய எதிரிகள், அந்த இஸ்லாமிய எதிரிகள் எந்த ஆயுதத்துக்கு பயப்படுவார்கள் அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னைக்கு சகோதரர்களே, நாம் நடத்தக்கூடிய இந்த ஜனநாயக ஆர்ப்பாட்டங்கள் இருக்குது, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மனித சங்கிலிகள், முற்றுகை போராட்டங்கள், பட்டினி போராட்டங்கள், காத்திருப்பு போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், இந்த ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் இருக்குது. நாம் நினைப்போம் என்னங்க, இத்தனை நாளா போராடிட்டு இருக்கோம், இந்தியாவே 2 மாசம் பத்தி எரிச்சுக்கிட்டு இருக்குது, இந்தியா முழுவதும் கொழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்குது, இந்தியாவை பத்தி எரிச்சுக்கிட்டு இருக்குது, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த 2 டைனோசர்களும் கொஞ்சம் கூட இறங்கி வந்த மாதிரி தெரியலையே. இந்த புளிமுட்டு டைனோசரும் கேரட் டைனோசரும், இந்த 2 டைனோசர்களும் கொஞ்சம் கூட இறங்கி வந்த மாதிரி தெரியலையே. நம்ம இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டோமே, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோமே, இவங்க கொஞ்சம் கூட அஞ்சுற மாதிரி தெரியலையே. நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, இன்னும் 2 வருஷங்கள் நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாலும், நாம் 2 வருஷங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த டைனோசர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? என்னங்க மோரலா இப்படி சொல்றீங்க? வர்றவங்களா வந்து நான் வெற்றி பெறுவோம், நம்மளோட ஜனநாயகம் வெற்றி பெறுவோம்னு உசுமத்திட்டு இருக்காங்க. நீங்க ஜெயிக்க மாட்டோம், வெற்றி பெற மாட்டோம், டைனோசர்கள் வாபஸ் வாங்க மாட்டோம், நெகட்டிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நெகட்டிவா பாசிட்டிவாங்கிறதுக்கு முக்கியம் இல்ல, யதார்த்தம் என்ன உண்மை புரிஞ்சுக்கணும். நாமளா ஒரு கற்பனை உலகத்தை வாங்கிட்டு கூடாது, நாமளா ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு கூடாது. யதார்த்தம் என்ன, உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை சில சமயம் நம்ம கசக்கம் செய்யலாம். குளிர் ஹக்க உளவுக்கான முறா கசந்தாலும் சத்தியத்தையே சொல்ல என்பது என்பது நாளா சொல்ல பார்த்து உத்தரவு. அதனால கசப்பான உண்மை நமக்கு முன்னால் சொல்லித்தர ஆக வேண்டும். இன்னும் 2 வருடங்கள் நாம் போராடினாலும் கூட இந்த போராட்டங்களினால் இந்த பாசிஸ்டுகள், இந்த அரக்கர்கள், இந்த 2 டைனோசர்கள் கொஞ்சமாவது இறங்கி வருவாங்கடா. நல்லா புரிஞ்சவங்க இறங்கி வர மாட்டாங்க. ஏனென்றால் ஏன் சொல்றோம் உங்களுக்கு, ஏனென்றால் நாம் நடத்தக்கூடிய இந்த ஜனநாயக போராட்டங்கள் இருக்குது, ஆர்ப்பாட்டம், போராட்டம், காத்திருப்பு போராட்டம், சாலைப்பாதை போராட்டம், மனித உரிமை போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், முற்றுகை போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் இருக்குது. இந்த போராட்டங்களை எல்லாம் பார்த்து யார் பயப்பட்டிருப்பார்கள் என்றால், இந்த ஜனநாயக போராட்டங்களை பார்த்து ஒரு ஜனநாயகவாதி ஆட்சியாளராக இருந்திருந்தால் அவன் கண்டிப்பா பயப்படுவான், அவன் கண்டிப்பா பயப்படுவான். ஆனால் நம்மை ஆண்டு கொண்டிருப்பது ஜனநாயகவாதிகள் அல்ல, நம்மை ஆண்டு கொண்டிருப்பது பாசிஸ்டுகள். அப்படின்னா என்னங்க, ஜனநாயகம்னா என்ன, பாசிஸ்டா என்ன? தாய்மார்கள் முக்கியமா புரிஞ்சுக்கணும், கவனமா கேளுங்க. ஜனநாயகம் என்ன, பாசிஸ்டம் என்ன? ஜனநாயகம் என்ன, ஒரு பல் பிடுங்கப்பட்ட கோழை மிருகம், பல் பிடுங்கப்பட்ட கோழை மிருகம், ஓடி ஒரு ஜனநாயக மிருகம். ஆனா அதுக்கு முன்னாடி 4 பேர் சேர்ந்து அப்படி கத்தனா பயந்து ஓடி போயிடும், 4 பேர் சேர்ந்து கத்தனா பயந்து ஓடி போயிடும். அந்த மாதிரி ஒரு கோழை மிருகம் தான் ஜனநாயகம். ஆனால் பாசிசம் என்ன தெரியுமா, ரத்த வெறி பிடித்த ஆணவ திமிர் பிடித்த கொடூர மிருகம், அதுதான் பாசிசம். அந்த பாசிசத்துக்கு முன்னால், அந்த ரத்த வெறி பிடித்த ஆணவம் பிடித்த கொடூர கொடிய மிருகத்துக்கு முன்னால் 4 பேர் ஹோடு கட்ட வேண்டாம். அந்த 4 பேர் அதை முறைச்சு பார்த்தாலே போதும், அந்த முறைச்சு பார்க்கக்கூடிய 4 பேரையும் அந்த கொடிய மிருகம், ரத்த வெறி பிடித்த காட்டேரி மிருகம் எப்படி அழிக்கும் என்றால், அது தான் அழிக்கும் விதத்தை உலகத்துக்கு காட்டி 4000 கோடி மக்களை பயமுறுத்தும். 4 பேரை அழிக்கும் விதத்தை காட்டி 4000 கோடி மக்களை பயமுறுத்தும், அதுதான் பாசிசம். நல்லா புரிஞ்சுக்க, ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் ஒரு வித்தியாசம். ஜனநாயகம் என்பது கோழை மிருகம், 4 பேருக்கு அத்தனை பயந்துரும். ஆனால் பாசிசம் என்பது ஆணவ திமிர் பிடித்த, ரத்த வெறி பிடித்த காட்டேரி மிருகம், கொடூர மிருகம், கொடிய மிருகம், அது பயப்படாது, கிழித்து நாசமாக்கும். கொஞ்சம் கூட அதற்கு ஈவிரக்கம் இருக்காது, அந்த மிருகத்துக்கு கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லை, மிருகத்தன்மை கூட இருக்காது, மிருகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட கேடுகட்ட மிருகம் தான் பாசிசம். அருமைக்குரியவர்களே, நாம் அந்த பாசிச மிருகங்களை எதிர்த்து தான் இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாசிச மிருகத்தை எதிர்ப்பதற்கு என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினோம், இந்த கோழை மிருகத்தை
மிரட்டுதல் பயன்படுத்துவோமே, அந்த ஆயுதத்தை கோழை மிருகத்திற்கு எதிரான ஆயுதத்தை பாசிச மிருகத்திற்கு எதிராக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கையில ஒரு கீழ் வந்துருச்சு, ஒரு கொப்பளம் வந்துருச்சு, சீல் வைக்கணும், என்ன பண்ணுவோம்? சீல் வச்சிருச்சுனா டாக்டர் போவோம், என்ன இன்ஜெக்ஷன் போடுவோம்? டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம், செப்டிக் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, டிடி இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். எப்போ கையில் வச்சிருந்த காயப்பட்டுருச்சு, கீழே வந்துச்சு, சீல் வச்சிருச்சுனா டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். இங்கே கை அல்ல, இதயம் அழுகி விட்டது, கல்லீரல் பாழாகி விட்டது, மூளை செத்து விட்டது, கண்கள் குருடாகி விட்டது, ஒட்டுமொத்த உடலுமே அழுகி சீல் பிடித்து விட்டது. இப்போ உட்கார நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போட்டு என்ன இன்ஜெக்ஷன் போடுறோம்? தப்பா இந்த போராட்டங்களை பார்த்து இந்த எதிரிகள் பயப்படலாம். என்ன நினைப்பான்? கத்திரியா நல்லா கத்து. 22வது நாள் நடத்திக்க, 220வது நாள் நடத்திக்க, 2100வது நாள் நடத்திக்க. என்ன உன் பொழப்பு தலைப்பு விட்டு வியாபாரத்தை கத்திட்டு இருக்கு? ஏற்கனவே உன் பொழப்பு தலைப்பு நான் நாசமாக்கிட்டேன், டிமாண்டேஷன் கொண்டு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்து பாதி பொழப்பு தலைப்பு நானும் நாசமாக்கிட்டேன், மீதி பொழப்பு தலைப்பு நீயே நாசமாக்கிக்கிறியா? ஆக்கிக்க. எனக்கு என்ன? நல்லா கத்து, நல்ல கோஷம் போடு, அர்த்தம் இல்ல. அறிவாளி சமுதாயமாக அறிவுபூர்வமா யோசிக்கணும். யாரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே? ரோட்ல ஒரு நொண்டி ஒருத்தன் நொண்டி நொண்டி நடந்து போய்கிட்டு இருந்தான். ரோட்ல ஒருத்தர் இப்படி நொண்டி நொண்டி தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி மூணு டாக்டர் வந்தாங்க. ஒரு டாக்டர் சொன்னாரு, அவர் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், எலும்பு மூட்டு அறுவை நிபுணர். அவர் சொன்னாரு, இவருக்கு வந்து 170 தான் பிரச்சனை, இதை தேஞ்சிட்டு இருக்குது, அதனால தான் நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா. இன்னொரு டாக்டர் சொன்னாரா, இல்லை இல்லை, அவர் நீங்கள் ஆர்த்தோங்கிறதால ஆர்த்தோ பார்வையில் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் ஜென்ரல் மெடிசின், அதனால் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இவருக்கு மூட்டில் பிரச்சனை இல்லை, இவருடைய தொடையில் வந்து தசை பிடிப்பு இருக்குது, தொடையில் தசை பிடிப்பு, அதனால தான் நொண்டி நொண்டி நடக்கிறாரு. மூணாவது டாக்டர் சொன்னாரா, இல்லை இல்லை, இவருக்கு வந்து இடுப்பில் வந்து வாயு பிடிச்சிட்டு இருக்குது, இடுப்பில் வாயு பிடிச்சிட்டு இருக்குது, அதனால தான் நொண்டி நடக்கிறாரு. மூணு டாக்டரும் நமக்குள்ள பிரச்சனை கேட்டுருவோம். ஏன்னா இன்னைக்கு டாக்டர் மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டு அடிச்சுக்கலாம். நீ ஒரு டாக்டர் போவீங்க, குணமாகனா அடுத்த டாக்டர் போவீங்க, டாக்டர் அவர் இந்த மருந்து எந்த பைத்தியக்கார அந்த மருந்து எழுதி கொடுத்தா மருந்து, டாக்டர் எந்த கிருக்க எழுதி கொடுத்தா அந்த மருந்துக்கு டாக்டர் மனசா உருப்பா நான் தர மாத்திரை சாப்பிட்டுருவாரு, அதை சாப்பிட்டு மூணாவது டாக்டர் போனா இது எந்த கிருக்க எழுதி கொடுத்தா அப்படிங்கிற அவர் டாக்டர் மத்தியில் அப்படி அடிச்சுக்கலாம், அது பரவாயில்ல. ஆனா ரெண்டு உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு தான் இந்த ஹாலி சாப்பிடே ஒரே அடிச்சுக்கலாங்கம்மா, அதனாலதான் ஒரு ரொம்ப ஒற்றுமை இல்லை. முட்டாண்டா இருக்குங்களா? என் முட்டியை பார்த்தீங்க, தொடைய பார்த்தீங்க, இடுப்பை பார்த்தீங்களா, அது காலு கீழே பார்த்தீங்களா, செருப்பு வார அறுந்து போச்சுது, அதனால நொண்டி நடந்து போயிட்டு இருக்க. எதுக்கு சொல்றா சகோதரர்களே? இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றே தெரியாமல் அதற்கு தீர்வு தெரிய அறுந்து கொண்டிருக்கிறோம். அந்த முட்டாள் டாக்டர் மூணு டாக்டர் பண்ண மாதிரி என்ன பிரச்சனைனே தெரியல, முட்டில பிரச்சனை, புதுல பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான். நமக்கு இங்க என்ன பிரச்சனை என்று தெரியாமல் நான் ஏதோ கும்பலோட கும்பல கோஷம் போட்டு இருக்கோம். ஒளிய ஒளிய வாழ்க வாழ்க, ஒளிந்து போ ஒளிந்து போ, நாசமா போ நாசமா போ, அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம், அத்துமீறும் அத்துமீறும், இதெல்லாம் கோஷம் ஓகேதான். ஆனா என்ன பிரச்சனை? இந்த இந்த நோய்க்கு இந்த மருந்து தெரியாமா?
உள்ளம் அழுகி போச்சு, ஹார்ட் அழுகி போச்சு. இந்திய ஜனநாயகத்துடைய ஹார்ட் என்பது, இந்திய ஜனநாயகத்துடைய இதயம் என்பது சுப்ரீம் கோர்ட், அது அழுகி போச்சு. நீதித்துறை அழுகி போச்சு. இந்திய ஜனநாயகத்துடைய கல்லீரல் பாராளுமன்றம், அது அழுகி போச்சு. இந்திய ஜனநாயகத்துடைய மூளை ஊடகத்துறை, அது அழுகி போச்சு. இந்திய ஜனநாயகத்துடைய பால் கண்ணு ராணுவத்துறை, அது அழுகி போச்சு. இந்திய ஜனநாயகத்தினுடைய மண்ணீரல் காவல்துறை, அது அழுகி போச்சு. எல்லாம் அழுகி போச்சு. காவல்துறை அழுகி போச்சு, ராணுவத்துறை அழுகி போச்சு, பாராளுமன்றத்துறை அழுகி போச்சு, ஊடகத்துறை மீடியாத்துறை அழுகி போச்சு, சட்டத்துறை அழுகி போச்சு, எல்லாம் அழுகி நாசமா போச்சு. இப்ப நாம வந்து டிடி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம். டிடி இன்ஜெக்ஷன் என்ன பலன் தரும், என்ன பலன் தரும்? அதனால்தான் சொன்னேன் சகோதரர்களே, நாம் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் எத்தனை நாட்கள் நீடித்தாலும் சரி, இந்த டைனோசர்கள் அடங்க மாட்டாங்க. இன்னொரு பெரிய வேதனை என்ன தெரியுமா, இன்னொரு பெரிய வேதனை என்ன தெரியுமா, இந்த சட்டத்தை கொண்டு வந்தவன் யாரு? ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள், இந்துக்கள் அல்ல, இந்துக்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்துத்துவா வேறு, இந்துக்கள் வேறு. இந்துத்துவாங்கிறது யாருன்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் மட்டும் அடங்கிய ஒரு குழு தான், ஒரு சின்ன கூட்டம் தான் இந்துத்துவா. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வன்னியர்கள், நாடார்கள், கிறிஸ்தவர்கள், தேவர்கள், தலித்துகள், பல்லர்கள், பறையர்கள், இவர்கள் எல்லாம் நம்முடைய தொப்புள் குடி உறவுகள், நம்முடைய அண்ணன் தம்பிங்க, நம்முடைய மாமா மச்சான்கள், ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய எதிரி, முஸ்லீம்களுடைய எதிரி அல்ல. நல்லா கவனிக்கணும், முஸ்லீம்களுடைய எதிரி அல்ல. இவர்கள் நாடார்களுக்கும் எதிரி, வன்னியர்களுக்கும் எதிரி, தலித்துகளுக்கும் எதிரி, தேவர்களுக்கும் எதிரி, சத்திரிய வேர் வேளாளர்களுக்கும் எதிரி, வேளாளர்களுக்கும் எதிரி, கொங்கர்களுக்கும் எதிரி, கவுண்டர்களுக்கும் எதிரி, எல்லா மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரே எதிரி இந்தியாவுடைய ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள். ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் அவன் எல்லாத்துக்கும் எதிரி. ஆனா என்ன தெரியுமா, அவன் கில்லடியா, நமக்குள்ள உத்தரவுத்தர் மோத விட்டு எதிரி ஆகி கொண்டுட்டான். அவனுக்குள்ள காஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆடுகளை மோத விட்டு ஓனாயில் ரத்தம் குடித்த கதையாக நாம் ஆடுகளை மோத விட்டு இந்த ஆர்எஸ்எஸ் ஓனாயில் ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கின்றன. தலித்துகளை வன்னியர்களை மோத விட்டு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாடார்களை தேவர்களை மோத விட்டு ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்றால் இங்கே தலித்துகள், வன்னியர்கள், தேவர்கள், நாடார்கள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாதி மக்கள், அத்தனை பேரும் நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகள். இந்த நாட்டுக்கு வந்து குடியேறிய ஒரே வந்தேறி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் மட்டும்தான். இது என்ன பெரிய வேதனைடா, அவன் வந்தேறிய நமக்கு இந்த நாட்டுல வந்து குடியேறிய அவன் நம்மகிட்ட குடியுரிமை கேட்கணும். அந்த மாதிரி முன்னால் ஓடக்கூடிய திருடன் தான் இந்த ஆர்எஸ்எஸ் திருடன். அவன் நம்மளை பார்த்து கேட்கான், உன்ட ஆதாரம் இருக்குதா, உன்ட குடியுரிமை இருக்குதா? இவன் யாரு? கைவர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தேறிய வந்தேறிகள். நாம பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த இவனை இவன் சாமியார் கைலாசாத்தீவு ஆரம்பிச்ச உடனே அந்த கைலாசாத்தீவு திருப்பி அனுப்பிடுங்க. கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆர்எஸ்எஸ் காரனே பார்ப்பனர்களே, நீ கைலாசாத்தீவுக்கு போ, உன் சாமியார் உருவாக்கி வச்சிருக்கா போ அப்படின்னு சொல்லாம விட்ட தவறு இன்னைக்கு அவன் நம்ம திரும்ப கேட்கிறான். அந்த ஆதாரத்தை காட்டி சோதனை கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்க்கலாம். அவன் கொஞ்சம் வரலாறு படிக்கக்கூடிய சமுதாயமா இருக்கும், வெறும் பயாரிக்கக்கூடிய சமுதாயமா அல்ல, படிக்கக்கூடிய சமுதாயமா உருவாகும். நம்முடைய பெரிய முசீபத்தை என்ன அப்படி நம்ம படிக்க மாட்டோம். நம்ம நீ படிக்கிறதுனா பெரிய படிப்பு என்ன தெரியுமா, வாட்ஸ்அப்ல அவருடைய பொய்யை மட்டும்தான் படிப்போம். வாட்ஸ்அப்ல வரக்கூடிய பொய்யை மட்டும்தான் படிப்போம். வாட்ஸ்அப்ல வந்து 99% பொய், அந்த 1% எதுவும் தெரியாது. அந்த 99% பொய்யை மட்டும்தான் உருகி உருகி வந்து படிப்போம். தவிர ஹக்கு எது சத்தியம் எது படிக்கவே மாட்டோம். மால்கம் எக்ஸ் என்ற ஒரு அறிஞர் இருந்தார் அமெரிக்காவிலே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கருப்பினத்தை சார்ந்தவர்.
கருப்பினத்தின் அடிமையாக இருந்தவர், ஜெயிலுக்கு போனவர், கொள்ளைக்காரராக இருந்தவர், கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போனவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்கா முழுவதும் இன்று வரை இஸ்லாம் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் மார்க்கம் எக்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரிந்து கொள்வானாக. அந்த மார்க்கம் எக்ஸ் இஸ்லாத்தை வேகமாக பரப்புகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அமெரிக்க பயங்கரவாதிகளால் துப்பாக்கியால் சுட்டு செய்தாக்கப்பட்டார். இப்போ 25-30 நடந்த கதை, நாங்களாம் நிர்வாசிக்கின்னு சொல்லி ஒரு பழைய புராண கதையில ஒன்று சொல்லிட்டு இருந்தல, இப்போ 20-25 நாடு கொல்லப்பட்டார், செய்தாக்கப்பட்டார் மார்க்கம் எக்ஸ். அவருடைய வரலாற்று, அவருடைய வரலாறு தமிழ்லேயே புத்தகம் வந்துருது. நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கோம் தெரியறத விட எத்தனை பேர் அப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னே தெரியுமா தெரியல எனக்கு. அதெல்லாம் படிச்சா நமக்குள்ள இஸ்லாமிய ஈமானிய உணர்வு வரும், நம்ம அதெல்லாம் படிக்க தயாரா இல்லை. அப்படி படிங்க, படிப்பு ஒரு படிப்பது என்பது வாசிப்பது என்பது ஒரு மூமினுடைய அடிப்படை குணங்கிறதுனாலதான் அல்லாஹ் குர்ஆனை விளங்காட்டாலும் படிங்க, விளங்காட்டாலும் படிங்க, விளங்காட்டாலும் படி படிங்க 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 நல்லா விளங்காமலே படிச்சா கூட ஒரு எழுத்துக்கு ஒரு பத்திரங்களை தர அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் ரசூல் ஆதரிச்சாங்க. ஏன் அந்த படிக்கிற சிப்பது மூமின்கிட்ட வரணும்னு சொல்லி நாம அல்லாஹ் கொடுத்த குர்ஆனையும் படிக்கிறது இல்லை, கண்மணி நாயகம் சொல்லாத ஹதீஸையும் படிக்கிறது இல்லை, எந்த இஸ்லாமிய நூல்களையும் படிக்கிறது இல்லை, எந்த வரலாறையும் படிக்கிறது இல்லை. இன்னைக்கு உருப்படியா படிக்கிறதுன்னு நான் வாட்ஸ்அப்ல வர பொய்ய மட்டும் தான் படிச்சிருக்கேன். அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானா. அந்த மார்க்கம் எக்ஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அழிப்பது லேசு. எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அழிப்பது லேசு. இன்றைக்கு இந்தியாவில் அதான் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவில் அதான் நடந்துட்டு இருக்கு. கொண்ட வந்த பிடாரி நம்மளை பார்த்து குடியுரிமை சட்டம் இதுதான் கேட்கிறான், நாம என்ன பண்ணுறோம், ரோட்ல வந்து ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு குடியுரிமை கொடு, எங்களுக்கு குடியுரிமை கொடு, நாங்கள் நாட்டு பக்தர்கள், இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டினுடைய பற்றுக்கொண்டவர்கள், எங்களுக்கு குடியுரிமை கொடு, குடியுரிமை கொடுன்னு சொல்லி நாம் போராடிட்டு இருக்கோம். அவன் ஜாம் ஜாம் ஏசியில் உட்காந்து அவனுடைய முன்னேற்றத்தை பற்றி யோசிச்சு போயிட்டே இருக்கான், கொடுத்து திருப்பி போட்டு அவன் பாட்டை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம குறிச்சிட்டு இருக்கோம், காரணம் என்ன, இந்த நாட்டினுடைய தியாக வரலாறையும் நான் புரிந்து கொள்ளவில்லை, இந்த நாட்டுக்காக இழைக்கப்பட்ட துரோக வரலாறையும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. முஸ்லீமுடைய தியாக வரலாறு நமக்கு தெரியாது, ஆர்எஸ்எஸ் துரோக வரலாறு நமக்கு தெரியாது. அதனாலதான் அவனை பார்த்து பயப்படுறோம், அவன் சட்டம் கொண்டு பயப்படுறோம், பதட்டம் நமக்கு பத்திலே படப்படுத்தி ஏற்படுது. எவ்வளவு பெரிய முனாபித்தனம் இது, அது எவ்வளவு பெரிய கோழைத்தனம், எவ்வளவு கேவலமான நிலைமை. நம்ம பிரச்சனை நம்ம தான் பேசி ஆகணும், நான் உங்களை சொல்ல நினைக்காதீங்க. என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் உங்களுடைய கருது வருது கூட முதல்ல யாரு கருத்து தான் வரும், என் கருத்து தான் வரும். சொல்லப்படுற அனைத்து விஷயங்களும் எனக்கு சேர்த்தான் சொல்றேன். எவ்வளவு பேர் நயவஞ்சகத்தான் பாருங்க, நம்முடைய குணம் ஒரு பக்கம் எந்த ஆவணங்களை காட்ட மாட்டோம், காலத்துல இது காயங்க எந்த ஆவணங்களை காட்ட மாட்டோம், என்பிஆர் எதிராக இருப்போம், சிஐ எதிராக இருப்போம், என்பிஆர் கணக்கெடுக்க வந்தால் எந்த ஆவணங்களை காட்ட மாட்டோம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எதுக்கு ஆவணங்களை சரி பண்ணி வச்சுக்கோம், எதுக்கு ஆவணங்களை சரி பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வரும், அப்படி ஆமா அது சரிதானே, எதுக்கு ஆவணங்களை சரி பண்ணி வச்சுக்கலாம், அத்தா பேர ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலாம், அப்ப இந்த பக்கம் எந்த ஆவணங்களை காட்ட மாட்டோம்னு சொல்றது, இது என்ன வீரம், இது இது நயவஞ்சக தரம் இல்லையா, இது கேவலமான கிணம் குணம் இல்லையா, ஒரு பூமி இருக்கக்கூடிய குணமா இது, ஒரு பூமி வீரன் என்றால் வீரனாக தான் இருப்பான், மற்றொரு பக்கம் கோழையாக இருக்க மாட்டான். நம்ம ஒரு பக்கம் கத்துறோம் ஆவணங்களை காட்ட மாட்டோம், எந்த ஆவணங்களை காட்ட மாட்டோம், இந்த பக்கம் சரி பண்ணி வச்சு ஆவணங்கள் நம்ம கேட்கறேன். அதுல ஐடி கார்டு ஒத்துப்பாங்கல்ல சார், ஆதார் கார்டு ஒத்துப்பாங்கல்ல, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இன்னும் நம்மளால விசிட்டிங் கார்டு மட்டும் தான் எடுக்கல, மத்த எல்லா கார்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு, விசிட்டிங் கார்டு மட்டும் தான் எடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, உங்களுடைய ஐடி கார்டு இந்த பாசிச்சர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களுடைய ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களுடைய ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களுடைய பாஸ்போர்ட் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களுடைய பேன் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இந்திய முஸ்லீம்களுக்கு எதிர்பார்ப்பது ஒரே ஒரு கார்டு தான், ஒரே ஒரு கார்டு தான், அந்த கார்டு மட்டும் இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேர் பார்த்தா எந்த கார்டு இப்போ எந்த பாவீங்க அந்த கார்டை சொல்ல சொல்லுங்க சார், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது யார் யாரோ இந்த வந்தாங்க என்னதான் சொன்னாங்க, எந்த கார்டை சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன கார்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் சீக்கிரம். ஆமாங்க, ஒத்த கார்டு போதும், ஒத்த கார்டு போதும், உங்களுக்கு ஒத்த பிரச்சனையும் தீர்க்கும். உங்க ஐடி கார்டு தேவையில்லை, ஆதார் கார்டு தேவையில்லை, பாஸ்போர்ட் கார்டு தேவையில்லை, ரேஷன் கார்டு தேவையில்லை, பேன் கார்டு தேவையில்லை, டிரைவிங் லைசன்ஸ் கார்டு தேவையில்லை, எந்த கார்டு தேவையில்லை, ஒத்த கார்டு போதும், உங்களுக்கு மொத்த பிரச்சனையும் தீர்க்கும். என்ன கார்டு தெரியுமா, ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் கார்டு, அது மட்டும் எடுத்தா போதும், ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் கார்டு மட்டும் எடுத்தா போதும், எந்த கார்டும் தேவையில்லை. அவங்க என்னங்க சொல்றீங்க, இப்படி எடுக்காம அவன் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க, பேரூர் இப்ராஹிம், பாபாஜி பாத்திமா, இந்த மாதிரி நாலஞ்சு சேர்த்தாங்க,
அருமைக்குரிய பாக்கியத்தை முதலில் நம்முடைய வரலாற்றில் தெரிந்து கொள்வோம். இது எப்படிப்பட்ட வரலாறு, நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள் செய்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இந்த தீனுக்காக இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் வரலாறுலே, இந்தியாவை மீட்டெடுக்கும் வரலாறுலே மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் உலமார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தான் குரான் சொல்லக்கூடிய தீர்வை அறிந்தவர்கள், அறிந்து நடைமுறைப்படுத்தியவர்கள். இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு தீர்வு சொல்லும், அந்த மூணு டாக்டர் சொல்ற மாதிரி மூணு டாக்டர் சொல்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு தீர்வு சொல்றான். ஆனா சரியான ஒரு தீர்வை யார் சொல்ல முடியும்? உலமாக்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் உலமாக்கல் செய்தார்கள். இந்திய சுதந்திர போராட்டம் 1700 ஆரம்பமாகின்றது. 1710 1600 கடைசியில் ஆங்கிலேயர் வருகின்றார்கள். அவர்கள் எதிர்த்து நடந்த முதல் போர் யாருடைய போர் தெரியுமா? இதெல்லாம் வரலாறு மறைச்சிடும். சின்ன குழந்தைகளாம் வரலாறு போகும், புக்கில் படிச்சா தெரியாது. பாவம். 1700 ஆரம்பித்தார்கள் கிழக்கே வங்காளத்திலே சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். முதல் போர் பிளாசி போர், பிளாசி போர், பல்சார் போர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு போர்கள் வங்காளத்திலே நடந்தது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து, பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து முதன் முதலாக நடந்த ஆயுத போர். அல்லாஹ் சொன்ன வழியில், அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியில் முதன் முதலாக ஜிஹாதை துவக்கினார்கள் சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அலைஹி. எப்பவுமே இந்த பிரிட்டிஷ்காரன் இயல்பு என்னட்டா, ஆங்கிலேயர்கள் இயல்பு என்னட்டா, அவன் எதையும் எதையும் யாரையுமே நேரடியாக போக மாட்டான். இது பாப்பான அவன் இது கத்துக்கிட்டான். பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க, ஒன்னு அண்டிக்கு இருப்பான் அல்லது கிண்டிக்கு இருப்பான். பார்ப்பனர்கள் குத்தி என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் குத்தி ஒன்னு அண்டிக்கு இருப்பான் அல்லது கிண்டிக்கு இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கெடுக்கணும்னு வச்சாக்கா உங்களை பத்தி கிண்டி அதை கெடுத்து பார்ப்பான். அப்படி கெடுக்க முடியலையா, உங்களோட ஃப்ரெண்டாகி உங்களை கெடுத்து பார்ப்பான். அண்டிக்கு இருப்பான், நம்மளோட இணைஞ்சிருவான், நாம் அவன் ஃப்ரெண்டுன்றான், நம்ம நம்பிடுவான், கெடுத்து நாசமாக இருக்கணும். இது மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்ந்த யூதர்களுடைய இயற்கை குணம். இவன் யூத வம்சாவளி தானே எவ்வளவு பார்ப்பான். மத்திய தரைக்கடல் இருந்து நமக்கு தெரியுமா பல பேருக்கு, மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து கைபர் கோளம் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தவர்கள் தான் இந்தியாவுடைய ஆரியர்கள், பார்ப்பனர்கள். இந்தியாவுடைய சொந்தம் அல்ல. இந்தியா யாருக்கு சொந்தம் என்றால், இங்கே பாரம்பரியமாக வாழ்ந்த திராவிடர்கள், நம்மை போன்ற திராவிடர்களுக்கு தான் இந்தியா சொந்தம். இந்தியாவில் இரண்டே கூட்டம் தான், ஆரியர்கள் என்னுடைய திராவிடர்கள், ஆரியர்கள் வந்தியர்கள், திராவிடர்கள் மண்ணின் மைந்தர்கள், நாமெல்லாம் திராவிடர்கள். அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மாறிவிட்டோம். இதைத்தான் நாம் திராவிடர்கள். இவர்கள் நாட்டில் மண்ணின் மைந்தர்கள். இங்கு வந்தேறியவர்கள் தான் ஆரியர்கள், பார்ப்பனர்கள். அருமை சகோதரர்களே, அந்த ஆரியர்கள் தான், அந்த ஆரியர்கள் தான் இந்தியாவுக்கு வந்தவுடன், தம்பி இந்த சின்ன பசங்க ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், தூக்கம் வந்தது பசி எதுவும் எழுச்சி போயிடுங்க, எடுத்துட்டு போகக்கூடாது. 2 நிமிஷம் பயம் நிறுத்துறேன், யார் யார் போகணும் எழுச்சி போயிடுங்க. இடம் எழுச்சி போடுங்க, தலைவர் ரொட்டி உட்கார வச்சுருவேன். சரியா, எழுச்சி போனா இப்ப எழுச்சி போயிடுங்க. ஆ, வெரி குட், வெரி குட், மாஷா. ஒன்று, ரெண்டு, அடுத்து நீயா இல்லையா, நீங்களா இல்லையா, உட்காருங்க. சரிக்கும் சரி, நீங்க வருங்கால சிங்கங்கள் மிஷால்லா. அருமை சகோதரர்களே, இந்த வரலாற்றை பார்ப்போம் என்றால், ஆரியர்கள் சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்களை வெல்ல முடியாது. நேருக்கு நேராக, முகத்துக்கு முகமாக, நெஞ்சுக்கு நெஞ்சாக மோதி வெல்ல முடியாது என்பதனால் அவர்கள் கையாண்ட மிகப்பெரிய சூழ்ச்சி என்றுன்னா, சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி அவர்கள் வலதுகரமாக இருந்தவனையே கைகூலியாக விலை கொடுத்து வாங்கி அந்த துரோகத்தினால் சிராஜு தௌலா ரஹமத்துல்லாஹி செய்தாக்கப்பட்டார்கள். வடக்கே கிழக்கே வங்காளத்திலே அங்கே சிராஜு தௌலா 1700 சகிதாக்கப்பட்ட பிறகு தெற்கே உதயமானார்கள் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நீங்க அவனா அந்த திருப்பிட்ட திப்புவின் வாரிசுகளா கத்துறோம். ஆனா திப்பு யாரு நமக்கு தெரியாது. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் திப்பு சுல்தான், திப்பு சுல்தான், திப்பு சுல்தான் சொல்லுமே, திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஆலிமாக இருந்தார்கள். நம்ம எத்தனை பேர் தெரியும், எப்படிப்பட்ட ஆலிம் தெரியுமா? சாதாரண சீத ஆலிம் அல்ல, காமாசோம ஆலிம் அல்ல, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்த ஆலிமாக இருந்தார்கள். முதன் முதலாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்தவர்கள் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள். அதே பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்தாரு, சம்மந்தமே இல்லாம. அவர் சொந்த பாஷை உருது, அவர் வாழ்ந்தது இந்தியாவில்,
அது தொடர்பு வச்சிருந்து தமிழ்நாட்டோட. சரி, தமிழ்நாடு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, உருது தாய் பாஷை, இந்தியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சம்பந்தமே இல்லாம ஐரோப்பாவுடைய பாஷை பிரெஞ்சு பாஷை எப்படி அவர் தர்ஜமா பண்ணார் குரானை? நல்லா எத்தனை பேர் நமக்கு தெரியும்? நம்ம தான் படிக்கிறதே இல்லையே, நம்ம தான் படிக்கிறதே இல்லையே. அல்லாஹ் நம்ம விளங்க வைப்பானா? இந்த உம்மத்தை அறிவுபூர்வமா யோசிக்கக்கூடிய உம்மத்தாக இருந்தா ஆகுவானாங்க. வெறும் உணர்ச்சி வசப்படாம, கோழைத்தனமாக, கோஷம் போடாம, கும்பலோடு கும்பலா கோயிந்தா கோயிந்தா கத்தனா, யார் கோயிந்தா சொன்னானே தெரியாது. கும்பலோட கும்பலா கத்தனா, எவன் சொன்னா கோயிந்தா, எவன் சொன்னா ஆயிந்தா, ஒண்ணும் தெரியாது. கும்பலோட கூட அத்திரி விடும். அந்த மாதிரி கும்பலோட கும்பலா கத்தக்கூடிய அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் பொழுது ஏன் எதிர்த்தார் அவரு? அப்ப இந்தியாவுக்கு எல்லா குறுநில மன்னர்களும் ஆங்கிலத்துக்கு கப்பம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் கப்பம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். சாமி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அந்த நேரத்துல ஒரே வீரனாக, மானம் உள்ள வீரனாக திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி ஏன் அவர் மட்டும் எதிர்த்தாரு என்றால், அவரை வழி நடத்தியது அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவருடைய உஸ்தாத் காரி உபைதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்த போது ஒரு சம்பவம் நடக்குது. அவருடைய உஸ்தாத் மரணிச்ச மூத்தாட்டாங்க. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தெடுத்து அவருடைய உஸ்தாத் மரணிச்சிட்டாரு, மூத்தாட்டாங்க. ஜனாசா கடந்தது, தொழு வைக்க யாருமே தயாராயில்லை. காலையில மூத்தா போன ஜனாசா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே கிடக்குது, தொழு வைக்க யாரும் தயாரா இல்லை. மக்கள்லாம் அவ்வளவு குசு 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 பேசிக்கிறாங்க, மசோலா பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க, கூடுறாங்க, கலையிறாங்க, இப்படி போயிட்டு இருக்குது. யார் தொழில் வைப்பது முடிவாகவில்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு வசியத்து பண்ணிட்டு மூத்தாட்டாங்க. என்ன வசியம் பண்ணிட்டாங்க? தான் பாலகால காலத்திலிருந்து, பருவமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தஹஜ்ஜுத் தொழுகையை விடவில்லையோ அவர் தான் இவரை ஜனாசா தொழு வைக்கணும்னு சொல்லிட்டு விட்டார். விவரம் தெரிந்த காலத்திலிருந்து, பருவமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை ஜனாசா தஹஜ்ஜுத் தொழுகை யார் விடவில்லையோ அவர் தான் இந்த ஜனாசா தொழு வைக்கணும்னு சொல்லிட்டு மூத்தாட்டாரு, வசியம் பண்ணிட்டாரு. மக்கள்லாம் கூடி கூடி பேசுறாங்க, கலையிறாங்க. மன்னர் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, என்னங்க இப்படி ஒரு வசீத் பண்றாரு, என்ன பண்ணலாம், யார்கிட்ட கேட்கறது, யார் மண் வருவா, இந்த மாதிரி ஆகி கேட்காங்க. யாருமே இல்லாட்டா மார்க்கத்தில் சட்டம் என்ன, அந்த வசீத்தை மீறலாமா, இல்லை ஆல்டர்னேட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், மொத்தமாக இல்லைன்னா மக்கள்லாம் ஒரே குழப்பம். ஜனாசா ஆச்சு 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 ராவாயிடுச்சு, மக்கள்லாம் குருமி பண்ணிக்கிறாங்க, யாருமே ஆள் வரல. அந்த நேரத்தில் அழுது கொண்டே ஒரு மனிதர் வந்தார், அழுது கொண்டே வந்தார். வந்து நேராக காலி உபேதுல்லா ரஹமத்துல்லாஹி ஜனாசாவுடைய தலைமாட்டு கழிவு வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் உங்களை பாவங்களை மன்னிப்பானாக, எனக்கும் ரப்புக்கும் மட்டும் தெரிந்திருந்த ரகசியத்தை இன்னைக்கு ஊரே தெரிய வச்சிட்டீங்களே என்று அழுத வண்ணமாக ஜனாசாவை தொலை வைத்தார். அவர் தான் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள். நம்மளை எத்தனை பேர் தெரியுது, அழுது கொண்டே சொன்னார், எனக்கும் என்னை படைத்த ரப்புக்கு மட்டும் இருந்த ரகசியத்தை இன்னைக்கு ஊரறி செய்து விட்டீர்களே என்று அழுது விட்டு அந்த ஜனாசாவுக்கு தொலை வைத்தார். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் எடுத்த முயற்சிகளை குர்ஆனிய முயற்சிகள் ஆக்கினார். அவர் குர்ஆனை விளங்கி குர்ஆனிய அடிப்படையில் எடுத்தார். அதனால தான் இந்த ஆங்கிலேயர்களை வெல்ல வேண்டும் என்றால், இந்த கொள்ளைக்காரர்களை துரத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன தீர்வு தான் தீர்வு என்று அந்த தீர்வை தேர்ந்தெடுத்தார். அந்த நேரத்தில் இந்தியாவில் இருந்து எல்லா குறுநில மன்னர்களும், எல்லா ராஜாக்களும், சேரன் சோழன் பாண்டிய மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி எல்லாரும் நினைச்சிருந்தாங்கன்னா இவன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அதை எப்படி எதிர்க்கிறது, அவன் தீர்வு இல்லப்பாவோ, அவன் வச்சுட்டு பண்றான், அவன் தீர்வு இல்லை. தீர்வு இருந்தது இந்த இஸ்லாத்தை அறிந்த, குர்ஆனை அறிந்த இந்த நல்ல ஆலிவிடத்தில் மட்டும்தான். அதனால்தான் அவர் யோசித்தார், அல்லாஹ் விசாலமான அறிவை கொடுத்தான். சிந்தித்தார், எப்படி தெரியுமா சிந்திச்சாரு, பிரிட்டிஷ்காரன் சாதாரண ஆள் அல்ல, அவனிடத்துல உலகத்திலேயே நவீனமான ஆயுதங்கள், மாடர்ன் வெப்பன்ஸ் குவிஞ்சு கிடக்குது. அவனை போய் நம்ம கத்தியை கவனமாக வச்சுக்கிட்டு, வயசில் வாழ வச்சுக்கிட்டு, கோடாவி வச்சுக்கிட்டு அடிச்சாலும் அவனை வெல்ல முடியாது. அவனை வெல்ல வேண்டும் என்றால் அவனை போன்று, அவனிடத்தில் இருப்பதை போன்று ஒரு மாடர்ன் வெப்பன்ஸ் நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சார் தீர்க்கமா. ஏன்னா எவ்வளோ பெரிய கொடுமையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுங்கோளா இருந்தாலும், எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும், எந்த போராட்டத்துக்கும், எந்த மனித சங்கிலிக்கும், எந்த முற்றுகை போராட்டத்துக்கும், எந்த உண்ணாவிரதத்துக்கும், பெண்கள் பர்தாவில ஹிஜாபில இருந்து கண்ணியத்தோடு வாழ்ந்த பெண்கள் எல்லாம் ரோட்ல சாலையில இறங்கி போராடினா கூட, இதற்கெல்லாம் பயப்படாத எவ்வளோ பெரிய காட்டு மிருகமா இருந்தாலும் அந்த மிருகம் பயப்படுறது தன்னுடைய உயிருக்கு மட்டும்தான். எதுவுமே இல்லையா, எந்த மிருகமா இருந்தாலும் எதுக்கு போயிடுங்க, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றால் மட்டும்தான் பயப்படும். இந்த உண்மையை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி விளங்கி வைத்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஜிஹாத், கித்தால் இதெல்லாம் அல்லாஹ் வாஜிபானா, குதிப அலைக்கும் குர்ஆனுக்கும் உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் அல்லாஹ்
எதிரிகளோடு போராடுவது உங்கள் மீது விதிக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, அதை நான் தீவிரவாதம் போட்டாமா? ஏன்? அதுதான் ஒரு இறுதி மருந்து. பல நேரங்களில் அந்த மருந்து தான் எதிராக எதிரிகளுக்கு பயனை தரும், சிகிச்சையை கொடுக்கும். அதை புரிந்து கொண்டால் கிப்புஸ்தான் ஷஹீத் ராமத்துறாரி. இவர்களை எதிர்ப்பதற்கு வாய் சவடாத வீர சவடாத வேலைக்காவது. இவர்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் ஆயுத போர் நடத்த வேண்டும். அந்த போரை ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா நடத்த வேண்டும் என்று திப்புஸ்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்கடா. இங்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியா மட்டும் ஆக்கிரமிக்கிறேன், அவன் உலகத்தையே ஆக்கிரமிச்சுட்டு வர்றான். எந்த அளவுக்கு நான் வரலாற்றை சொல்லுவார்கள், The sun never sets in British Empire. The sun never sets in British Empire. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை என்று சொல்வார்கள். அப்படி என்ன அர்த்தம்? சூரியன் மறையக்கூடிய இந்தியாவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இருந்துச்சு. இந்தியாவில் சூரியன் மறைஞ்சுனா அமெரிக்காவில் சூரியன் உதயமாகும். அந்த அமெரிக்காவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இருந்துச்சு. இங்க மறைஞ்சா அங்க உதயமாகும், அங்க மறைஞ்சா அங்க உதயமாகும். அதனாலதான் சொல்வார்கள், சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் அவனை எதிர்த்து சாதாரண ஒரு மைசூர் மகாராஜாவாக, மைசூர் பகுதிக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு திப்புஸ்தான் மனிதனால் வெற்றி கொள்ள முடியுமா? யோசித்தார், அல்லாஹ் கொடுத்த அறிவு வைத்து யோசித்தார். அப்போதுதான் அவருக்கு ஒரு செய்தி தெரிய வந்தது, இங்கே உலகத்திலே ஆங்கிலேயர்களை நான் மட்டும் எதிர்க்கவில்லை, இங்கே ஆங்கிலேயர்களை நான் மட்டும் எதிர்க்கவில்லை, இன்னொருவன் எதிர்த்து கொண்டிருக்கிறான். ஐரோப்பாவில் ஒருத்தன், ஒரு மாவீரன், ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு மாவீரன், அவனும் எதிர்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரியப்பட்டு அவனை தொடர்பு கொள்கின்றார். அவன் யார் அப்படின்னு சொன்னா, எங்க குழந்தைங்க போவாங்க வருவாங்க இதெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்களா? நானும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடவா? இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பயம் கேட்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இந்த விஷயம் எனக்கு தேவைன்னு சொன்னா கவலையோடு உட்காந்து கேட்போம். எவ்வளவு முக்கியமான வரலாறு சொல்றாங்க, தொண்டை தண்ணி போக கவனமா கேட்போம் கேட்போம். இது நமக்கு பிடிக்கலன்றதான் இப்படி 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 வேடிக்கை பார்ப்போம். இது கடைசியா சொல்றேன், ஒரு ஆள் அந்த பக்கம் திருப்பி வேடிக்கை பார்த்தாலும் வாக்குறதாவான அனுப்பிடுதான்னு சொல்லிடுவேன். நான் சும்மா நாமளும் சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டு கேட்டு அந்த மாதிரி பேசலாம் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தில் பதியும். இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு வரலாற்று ஆராய்ச்சிகள் படி தெரிஞ்சிருந்த உமத்துக்கு நாம சொல்ல நினைச்சு வந்தோம்னா அது ஆர்வத்தோடு நீங்க கிரகிக்கணும். நீ சொல்றது சொல்ல கேட்கறது கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கவனமா கேட்பீங்களா? இங்க நடுவில் பாமே விழுந்தா கூட திரும்பி போக என்ன பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? சரி, அப்பதான் அந்த ஐரோப்பிய வீரனை பற்றி கேள்விப்படுகிறார். இன்னொரு விஷயம், வரலாறு இருந்தாலே உத்துக்கும் ஒரு பொதுவா போர் அடிக்கும். நான் போர் அடிக்காம சொல்றது முயற்சி பண்றேன், கேப்பீங்களா? சரி, அந்த ஐரோப்பிய வீரனை தொடர்பு கொள்கின்றார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட பிரான்சினுடைய நெப்போலியன் போனபார்ட். அந்த நெப்போலியன் போனபார்ட் யாருன்னு சொன்னா, சாதாரண ஒரு போர் வீரனாக இருந்தவன். அவன் அங்கு பிரெஞ்சில் இருந்த பிரபுக்களுடைய பாதிரிமார்களுடைய ஆட்சி நடந்தது. அந்த பிரபுக்களுடைய ஆட்சியை எதிர்த்து புரட்சி செய்து பிரெஞ்சு புரட்சியை நடத்தி பிரெஞ்சு தன்னுடைய கையில் எடுத்து அநியாயக்காரர்களை எதிர்த்து போராடக்கூடியவன். அவன் இவனை பற்றி திப்புஸ்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி கேள்விப்பட்டவன் அவனோடு தொடர்பு கொள்கின்றார். இந்த பார்ப்பா, நீ ஒரு அநியாயத்தை எதிர்த்து போராடுகின்றாய், நானும் ஒரு அநியாயத்தை எதிர்த்து போராடுறேன். உனக்கும் அங்கே எதிரி ஆங்கிலேயன் தான், எனக்கும் இங்கே எதிரி ஆங்கிலேயன் தான். அதனால் நாம் ரெண்டு பேரும் கை கொடுத்து கொள்வோம். ஏன்னா திப்புஸ்தான் ஷஹீத் வந்திருந்தாங்க, இவர் உலகளாவிய அளவிலே ஆட்சியை கூடிய தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பரப்பக்கூடிய இந்த ஆங்கிலேயன் நம்ம ஒரு சாதாரண மைசூர் மகாராஜாவாக இருந்து எந்த வேலைக்காவது இந்த ஆங்கிலேயர் எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு இன்டர்நேஷனல் போராட்டமாக ஆக்க வேண்டும், உலகளாவிய போராட்டமாக ஆக்க வேண்டும். தெரிஞ்சிருக்கிறேன் நெப்போலியனுடைய பேரை கேள்விப்பட்டிருப்போம், அவன் யாரும் நம்ம பல பேர் தெரியாது. திப்புஸ்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவனோட தொடர்பு கொண்டார். நெப்போலியன் தொடர்பு கொண்டு இந்த அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைக்கு இடையிடையே அவனுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றியும் அறிமுகப்படுத்தினாங்க. திப்புஸ்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி ஒரு மூமினுடைய சிம்பத்தி தாங்க, ஒரு மூமினுடைய கொலை தான். சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம சுற்றி வாழக்கூடிய நம்முடைய தொப்பக்கூடிய உறவுகளான நம்முடைய முஸ்லீம் அல்லாத சகோதரருக்கு யாராவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு இஸ்லாத்தை பத்தி அறிமுகப்படுத்த
ஏவா இஸ்லாம் ஏத்துக்கலன்னு கேட்டா நம்முடைய சகோதரன் அவனை பார்த்து கேட்டா அவன் சொல்லுவான், எல்லாம் இந்த பாய் இந்த பாவி இந்த பாய் காலம் பூரா அண்ணன்பியா பிரதமையாள் தான். அவன் வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கிட்டேன், அவன் வீட்டு கர்மாதிரி கலந்துக்கிட்டேன், என் வீட்டு கல்யாணத்துக்கு மாதிரி அவன் வந்து கலந்துக்கிட்டான். அவனுக்கு 2000 நான் ஹெல்ப் பண்ணேன், எனக்கும் 2000 அவன் ஹெல்ப் பண்ணான். அவனுடைய சாய் பாகத்தில் நாமே கலந்துக்கிட்டேன், எங்களுடைய சாய் பாகத்தில் அவன் வந்து கலந்துக்கிட்டான். எல்லாம் இப்படி அண்ணன்பியா பழகணும் ரப்பே. ஆனா அப்படி பழகணும் எந்தெந்த விஷயம் பத்தியெல்லாம் பேசினான், என்ஆர்சி பத்தி என்ன பேசினான், என்பிஆர் பத்தி பேசினான், சிஏ பத்தி பேசினான், ட்ரம்ப பத்தி பேசினான், மோடி பத்தி பேசினான், யோகியை பத்தி பேசினா, நித்யானந்தாவை பத்தி பேசினா, எல்லா பழாய பத்தி பேசினான். ஒரு தடவை கூட ரப்பே சொல்லுங்க. கவலை இருக்கா நமக்கு, நம்முடைய கண்ணீரிலே நம்ம சகோதரர் வாழ்கிறார்கள், அண்ணன்பியா வாழ்ந்துருக்காங்க. ஆனா அவனுடைய சிறுக்கு குஃபரின் காரணமா நடந்து போயிட்டு தான். நாம அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருக்கானே, நீ பாருங்க இந்த நேஷனல் ஹைவேஸ் எடுத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் காலில் செருப்பு இல்லாம உச்சி வெயில்ல குழந்தைய தூக்கிட்டு செருப்பு சிவப்பு புடவை உடுத்திக்கிட்டு சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாலையோரங்கள் ஹைவேஸ்ல போறாங்களே, இவங்க எங்க போறாங்க? அந்த பக்கம் பார்த்தா பழனி பக்கம் போறாங்க, பச்சை உடுப்பு மஞ்சள் உடுப்பு கொடுத்துக்கிட்டு, இங்க பார்த்தா சிவப்பு உடுப்பு கொடுத்து போறாங்க, டிசம்பர் ஜனவரியில பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போறாங்க. நம்முடைய சகோதரர்களோட தொப்பு குடிக்கிறவர்கள் எங்க போறாங்க நினைக்கிறீங்க? எங்க போறாங்க? நம்மை படைத்த அவங்களை படைச்ச ரப்ப தெரிய அழகிறாங்க, என்ன படைச்ச ரப்ப யார் தெரிய அழகிறாங்க, என்ன படைச்சவ யார் மேல்மருத்துவ இருக்கிறானா, என்ன படைத்தவ யார் பழனியில் இருக்கிறானா, என்ன படைத்தவ யார் சபரிமலையில் இருக்கிறானா, என்னை படைத்தவன் யார் தேடி அழைகின்றார்கள். அவர்களையும் நம்மையும் படைத்தவன் யார் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு சொல்லாமல் இருட்டு செய்து கொண்டிருக்கிறோம், துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திப்பு சுல்தான் ஷஹீத் அஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய அரசியல் பேச்சுக்கு மத்தியிலேயே அந்த நெப்போலியனுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள். எங்களுடைய குர்ஆன் தான் அநியாயத்தை எதிர்த்து போராட சொல்கின்றது. உங்களுடைய பெண்கள் உங்களுடைய ஆண்கள் எல்லோரும் ஊரை விட்டு துரத்தப்பட்டும் தீ வைத்து கொளுத்தப்பட்டும் சாகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ரப்பனா அப்பாவி மக்கள் கதறி கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்தது? அல்லாஹ் கேட்க போறாங்க. இந்த ஆயத்தை நமக்கு விளங்குதோ இல்லையோ, திப்பு சுல்தான் ஷஹீத் அஹமத்துல்லா விளங்கிச்சு, நெப்போலியன் போனபார்ட்டுக்கு எழுதினாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எடுத்து காட்டினாங்க, பதித்தல் முகாதில ஃபீ சபீலில்லாஹ், பதித்தல் முகாதில ஃபீ சபீலில்லாஹ், ஃஉக்தல் ஸும்மா உஹியா, ஃஉக்தல் ஸும்மா உஹியா, ஃஉக்தல் ஸும்மா உஹியா. நான் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி என்னுடைய உயிர் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், ஃஉக்தல் ஸும்மா உஹியா, பிறகு உயிர் கொடுக்க எழுப்பப்பட்டு மீண்டும் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மீண்டும் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்மள்கிட்ட சொன்ன என்ன திருக்குறி குடிச்சு போச்சு அவங்க திடீர்னு உட்காந்துட்டு ஏதோ கோஷம் போட்டோமா கூச்சல் போட்டோமா நாளைய தங்கி சொன்னோமா அல்லாஹ் கொடுக்கணும் உயிரை கொடுக்கணும் சஹிதாகணும் அல்லாஹ் சொன்னாங்க தேவையா சார் என்ன தீவிரவாதத்தை பழக்கம் வந்துருக்கீங்களா அப்படின்னு நம்மளே கேட்போம். ஏன்னா இந்த உலகமோ நம்முடைய கண்ணை மறைச்சிருச்சு, இல்லை என்றால் உலகத்திலே சகோதரர்கள் எங்கேயும் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்க பார்ப்போம். இந்த வரலாறு அப்புறம் வர்றேன், இந்த திபுஸ்தர் வரலாறு சொல்லி முடிச்சார் அவங்களுக்கு இந்த தொடர்பு ஏற்பட்டவுடன் சகோதரர்களே. அந்த நெப்போலியன் கேட்கிறாரு, இன்னும் நீங்க அடிப்படையே அல்ல அல்லாங்கிறீங்க, அந்த அல்லா தான் யாரு? ரசூல் ரசூல் ரசூல்னா யாரு? இந்த குரான் சொல்றீங்க, எதோ எழுதி அனுப்புறீங்களே, அதை எனக்கு தயவு செஞ்சு எனக்கு புரிஞ்ச பாஷையில பிரெஞ்சு பாஷையில அந்த குரான் அனுப்புனீங்கன்னா நான் அதை படிச்சு பயன்படுறது பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு கேட்ட உடனே தான் திப்பு சுல்தான் ஷஹீத் அஹமத்துல்லா பாக்குறாங்க, பிரெஞ்சு பாஷைக்கு நான் எங்கடா போகணும்னு தேடுறாங்க. இந்தியாவில் பிரெஞ்சு பாஷையே கிடையாது,
அதற்கு ஐரோப்பா கண்டத்துல நாயகமும் பிரெஞ்சு பாஷையே. அப்பொழுது அவர் பார்வையில் பட்டதுதான் இந்தியாவினுடைய தெற்கிலே தென் தமிழகத்திலே ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலும் காரைக்காலிலும் பிரெஞ்சு ஆட்சி நடைபெறுகிறது என்று தெரிந்து இங்கிருக்கக்கூடியவர்கள் தொடர்பு கொண்டு அங்கு பிரான்ஸில் தொடர்பு கொண்டு பிரான்ஸிலிருந்து பிரெஞ்சு மொழி வல்லுநர்களை வரவைத்து மூன்றே மாதத்திலே பிரெஞ்சு மொழியை தான் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து நெப்போலியன் போனபார்ட்டுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். நரேந்திர மோடியா, அமித்ஷாவா, யாருங்க சுல்தான் ஷஹீது ரஹமத்துல்லாஹி, நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை அரபு அரபுல தெரிஞ்சாதான் முதல்ல மொழிபெயர்க்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு அரபு மொழியை தெரிஞ்சு பெற்றிருப்பாங்க. மூணு மாசத்துக்குள்ள பிரெஞ்சை கொஞ்சம் இதெல்லாம் வந்து இதை கதை சொல்றானே இளைஞர் கண்ட கண்ட பலாயெல்லாம் போய் நெட்ல போய் பாக்குறீங்களே, இதை போய் விக்கிபீடியா போய் பாருங்க, கூகுள் போய் தேடுங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. நெப்போலியன் போன பாட்டு அபவுட் இஸ்லாம் போட்டு பாருங்க, வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் பிட்வீன் திப்பு சுல்தான் அண்ட் நெப்போலியன் அப்படின்னு போட்டு பாருங்க, எல்லா பிட்வீன் ரிலேஷன்ஷிப் வரும். அதுல இதுல கதை சொல்லிட்டு இருக்க சாவர்கர் மாதிரி, சாவர்கர் தான் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியாத சொல்லிடுங்க. சாவர்கர் தான் சொல்லல, சத்தியமான வரலாற்றை சொல்லி கொடுத்திருக்கிறேன். சகோதரர்களே, அந்த நெப்போலியன் போனபார்ட்டுக்கு திப்பு சுல்தான் ஷஹீது ரஹமத்துல்லாஹி குர்ஆன் வழங்கப்பட்ட பிறகு இறையிலே தான் சொல்றாங்க, திப்பு சுல்தான் சொல்றாங்க, நான் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போறதுக்காண்டி எங்கிட்ட இருக்க ஆயுதங்கள் பத்தாது, அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அந்த ஆயுதங்களை வச்சு நான் போராட வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய கோரிக்கையை ஏற்று நெப்போலியன் போனபார்ட் அவர்கள் ஒரு கப்பல் நிறைய ஆயுதம் அனுப்புவதற்கு தயாரானார். ஒரு கப்பல் ராஜா, கொஞ்சம் அமைதியா ராஜா, என்ன அங்க வெளியே பேசிடுவா, கப்பல் நிறைய ஒரு ஆயுதத்தை அனுப்புவதற்கு தயாரானார். அந்த நேரத்தில் தான் சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் புரிஞ்சுக்கீங்க, வரலாற்றில் எழுதப்படுகின்றது நெப்போலியன் போனபோல்ட் அவர்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணித்தார் என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் ஆலம், உண்மை அல்லாஹ் அறிவான். ஆனால் நெப்போலியன் என்ற மாவீரன் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணித்தார் என்ற வரலாறு இருக்கின்றது. விஷா மரபில் அல்லாஹ் நீங்கள் தெரிஞ்ச விஷா வந்து அவரும் வகிப்பாரு. அதற்குள் இங்கே என்ன நடந்தது என்றால், இங்கேயும் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாலும் சூழ்ச்சியை கையில் எடுக்கக்கூடிய எவ்வளவு அத்தனை அயோக்கியர்களும் உலகத்தில், அது நரேந்திர மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், பிரிட்டிஷ்காரனா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், மக்களை அடக்கி ஆளுநிக்கக்கூடிய ஏகாதிபத்திய அத்தனை அயோக்கியர்களும் மக்களை வெல்வதற்கு கையில் எடுக்கும் முதல் ஆயுதம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாலும் சூழ்ச்சி. நம்ம சின்ன பிள்ளைகள் நீதி கதையில் படிச்சிருக்கோம்ல, ஒரு சிங்கம் வந்து நாலு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு சிங்கம் அடிக்க வந்துச்சு, அடிக்க வந்து நாலு மாடு சேர்ந்து சிங்கத்தை முட்டி புரத்திருச்சு, உடனே சிங்கம் வந்துச்சான், சிங்கத்தை வந்து புள்ள நிறைய ஐடியா சொல்லிச்சான், இப்படி போனால் அதை வெல்ல முடியாது, அதுக்கு முன்பு சண்டையை முட்டி விடு, நாலு திசையில் நாலு பிரிஞ்சு நிற்கும், அப்போ இதை அடிக்கும் போது அது கண்டுக்காது, அதை அடிக்கும் போது இது கண்டுக்காது, இதை அடிக்கும் போது அது கண்டுக்காது, கடைசியாக அடிக்கும் போது கண்டுக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு புள்ள நிறைய சொல்லிச்சு படிச்சுக்கவே இல்லை கதை. இதுதான் பிரிட்டிஷுடைய பிரித்தாலும் சூழ்ச்சி, பிரிட்டிஷை பிரித்தாலும் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை வைத்து தான் இன்னைக்கு நம்ம தமிழ்ல எட்டப்பேன் அப்படின்னு தெரியாதவங்க யாரு இருக்க முடியாது, யாருங்க எட்டப்பன், யாரு காட்டி கொடுத்தவன், பச்சை பிள்ளைக்கிட்ட சொல்லுவோம் வீரவாடி கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் எட்டப்பன். எந்த ஒரு ஊரில் ஜமாத்துல குழப்பம் பண்ணா என்ன சொல்லுவாங்க, இவன் சரியான எட்டப்பனா இருக்கானப்பா, சரியான எட்டப்பனா இருக்கான. ஏன் எட்டப்பன் என்பதே ஒரே உதாரணமாக விட்டது, இதுக்கு துரோகத்திற்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த எட்டப்பன், அந்த எட்டப்பன் ஒரு சூத்திர ஜாதியை சார்ந்தவன், தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவன், அதனால அவன் செஞ்சான் துரோகம் செஞ்சான். ஆனால் அந்த துரோகத்தை பெரிய உருவமாக ஒரு வடிவமைத்து உலகத்தில் துரோகம் என்றாலே அதன் மறுபேர் என்னதான், எட்டப்பன் தான் அப்படிங்கிற அளவு காட்டினாங்க. காரணம் என்ன, அவன் ஒரு சூத்திரன், தாழ்த்தப்பட்ட ஜாதி என்பதற்காக. ஆனால் அதே நேரத்திலே திப்பு சுல்தான் ஷஹீது ரஹமத்துல்லாஹி வெல்வதற்கு ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் யார் தெரியுமா, திப்பு சுல்தானுக்கு வலதாக இடதாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக திப்பு சுல்தான் எந்த விஷயமா இருந்தாலும் அவருக்கு தான் ஆலோசிச்சுவார்கள். அப்படிப்பட்ட ஆலோசனைக்கு தகுதி பெற்ற ஒரு தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக மாத்திரம் வச்சிருந்தாங்க, பூர்ணையர் என்ற பிராமணன், அவன் தான் காட்டி கொடுத்து திப்பு சுல்தான் ஷஹீது ரஹமத்துல்லாஹி செய்தாக்கப்பட்டார். ஆனா அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவன் கிட்ட எட்டப்பனோட மோசமானவன், ஏன் அவன் பாப்பான், அதனால அவன் வரலாற்று மறைச்சுட்டாங்க, காட்டி கொடுத்த வரலாறு துறா வரலாறு. எட்டப்ப யாரு, தமிழ மட்டுமில்ல தாழ்த்தப்பட்டவன், சத்திரிய, அதனால என்ன பண்ணாய்,
துரோகமா சூழ்ச்சியா எட்டப்பன் அப்படின்னு இங்க. ஆனா இங்க பூர்ணய்யர் என்ற பிராமண அதை விட மோசமான துரோகத்தை செய்தான் ஷஹீத் திமுசா ஷஹீத் ராமத்தினாரி. அது யாருக்கு தெரியாது நமக்கு. நான் இன்னும் 4 வாரத்துல நான் பாவம் சம்சங்க பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை கொடுத்துருது. கடை கடை வாங்கி தான் ஓடிவிடாரு பூர்ணய்யர். அதனால பூர்ணய்யர் கூட மறுத்திருக்கிறார் சம்சிங்காசிங்க அப்படிங்கிறோம். அந்த பூர்ணய்யர் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த பூர்ணய்யர் காட்டி கொடுத்ததுனால திப்புஸ்லாம் ஷஹீத் ராமத்துல ஷஹீதாக்கப்பட்டார்கள். திப்புஸ்லாம் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அப்பொழுது பஸ்ர வைஸ்ராய இருந்த கசன் பிரபு வந்தான். அந்த பார்த்தான் செத்துக்காரன் செக் பண்ணி பண்ணான். 4 தடவை செக் பண்ணான். உண்மையிலே போயிட்டு உயிர் போயிடுச்சா உயிர் போயிடுச்சான்னு பயிற்சி பாடுபட்டவர்கள் வடக்கே அவர் செய்தாக்கப்பட்டு விட்டார், தெற்கே இவர் செய்தாக்கப்பட்டு விட்டார், தென் இந்தியா ஃபாரஸ், இனிமே இந்தியா எங்களுக்கு தான் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஆங்கிலருக்கு சிம்ப சொப்பனமாக விளங்கியவர்கள் முஸ்லிம்கள். 1700 ஞாபகத்தில் அதுதான் சொல்றேன், 1790 செய்தாக்கப்பட்டாங்க. 1806 15 வருஷத்துல வேறொரு சிப்பாய் கலகம் நடந்துச்சு. வருஷம் தப்பா இருந்தா நீங்க நெட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அது வந்து நான் ஒரு வரலாற்று மாணவன், வரலாறு படைச்சேன். இன்னும் வரலாறு ஆராய்ச்சி பண்றவன் எங்க வரலாறு எடுத்தாலும் எடுத்து படிப்பேன். 1806 வேறு சிப்பாய் கழகம் கொச்சைப்படுத்தவங்க சிப்பாய் கழகம் சொல்லி. அந்த கழகம் எனக்கு தெரியுமா, திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்தினாரி ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அவருடைய 3 மனைவிமார்கள் அவருடைய குழந்தைகள் பேரம்பேத்தி மக்க சொந்தம் பந்தம் அத்தனை வாரி அள்ளிட்டு வந்து வேறு ஜெயில கொண்டு வச்சான் பிரிட்டிஷ்காரன். 15 வருஷம் திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்தினாரி அவர்கள் மாட மாளிகைகளே மன்னர்களின் குடும்பமாக வாழ்ந்தவர்கள் வேலூர் சிறையிலே கொத்தடியில் கிடந்தார்கள். இன்னைக்கு வேலூர் கோட்டை என்ன கோட்டைங்கிறது, வேலூர் கோட்டை என்ன திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்தினாரி குடும்பத்தினர்கள் இருந்த ஜெயில் அது சிறைச்சாலை. அங்க 1806 தான் திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்தினாரி கடைசி மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஜெயில. அப்போ பிரிட்டிஷ்காரன் பெர்மிஷன் கேட்கறாங்க, மகளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டியிருக்கோம், கல்யாணம் பெர்மிஷன் தானே. ஆனா அன்னைக்கு இந்தியாவை ஆட்சியை கொடுக்கணும் பிரிட்டிஷ்காரன், இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய மோடியும் நல்லவன், இந்த கொடுக்கிற பாசிஸ்டுகளை விட அவன் நல்லவன், பெர்மிஷன் கொடுத்தான். சரி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க, சொந்தக்காரன் கூப்பிடுங்க ஜெயிலுக்குள்ளேயே. ஆனால் அவன் கொடுத்த அனுமதியை, அவன் கொடுத்த அனுமதியை திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்தினாரி குடும்பத்தினருக்கு எப்படி தெரியுமா பயன்படுத்தினார்கள். அரிசி மூட்டை வந்துச்சு, கறி வந்துச்சு, பருப்பு வந்துச்சு, காய்கறி வந்துச்சு, அத்தனை கூடைகளுக்குள்ளும் வெளியிலிருந்து 1000 உள்ளே கொண்டு வந்தார்கள். தங்கள் வீட்டு திருமணத்திற்காக நடத்தக்கூடிய அரிசி மூட்டையில் ஆயுதங்கள் வந்தது, பருப்பு மூட்டையில் ஆயுதங்கள் வந்தது, ஆட்டு இறைச்சி ஆயுதங்கள் வந்தது, காய்கறி கூடிய ஆயுதங்கள் வந்தது. அந்த ஆயுதங்களை வைத்து உள்ளே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் வீரர்களை கொண்டார்கள் திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்தினாரி குடும்பத்தினர்கள். அதற்கு பேர் தான் வரலாற்று சொல்லுவான், 1806 சிப்பாய் கழகம் நடந்தது, வேறொரு சிப்பாய் கழகம் இதுதான் சொல்லுவான். ஆனா நடத்துறது யாரு, எதுக்கு நடத்துறாங்க? உடனே பிரிட்டிஷ்க்கு வந்து கோவம், ஆங்கிலேய சாம்ராஜ்யம், தி சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர், அத்தனை குடும்பத்தினர் வேல் ஜெயில வேலு ஜெயில அள்ளிட்டு போய் நாடு கடத்தலாம். எங்க திரும்ப நாடு கடத்தலாம், மலேசியாவில் அப்போது இருந்த ஒரு காட்டு தீவு, இன்னைக்கு பெரிய செல்வ செழிப்பான நகரம் அது, பினாங் என்ற நகரம், மலேசியாவில பினாங் என்றது செல்வ செழிப்பான நகரம். அன்னைக்கு அது ஒரு காட்டு தீவு, 1800களிலே சுமார் 250 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு தீவு. அந்த தீவுக்கு நாடு கடத்தினால் திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்தினாரி குடும்பத்தினர்களை வலதுகையிலையும் இடதுகாலையும் இடதுகாலையும் வலதுகையிலையும் கிராசா சங்கிலியை மாத்தி இந்த சங்கிலியோட நடக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தின மொத்தத்தையும் கொண்டு போய் பினாங்களை நாடு நடத்தலாம். சகோதரர்களை நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பினாங்க போயிருக்கும் பொழுது அங்கே மலாய் பேசுவாங்க, சைனீஸ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, முஸ்லீம்கள்
முஸ்லீம்கள் எல்லாருமே சைனாக்காரன் சைனீஸ் பேசுவான், மலாய்க்காரன் மலாய் பேசுவாங்க, முஸ்லீம்கள் தமிழ் முஸ்லீம்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க தமிழ் பேசுவாங்க. இடையில ஒரு சின்ன குரூப் பார்த்தீங்கன்னா உருது பேசிட்டு இருக்காங்க. மலேசியாக்காரனுக்கு சுட்டு போட உருது வராது, அவன் என்ன பேசிட்டு இருக்காங்க, உங்களே உருது பேசிட்டு இருக்காங்க. எங்கே இந்த உருதுக்காரங்க வந்தாங்க உருது பேசிட்டு இருக்காங்க யாருன்னு கேட்டா, அவன் சொன்னா இவங்களுக்கு பேர் கிங்கினிக்கல் பேர், ஒரு சின்ன குரூப் உருது பேசுறாங்க, அவன் கிங்கினிக்கல் பேசுற பேரு கிங்கினிக்கல் பேர், அவன் பட்ட பேர் என்ன கிங்கினிக்கல் சொல்லுவாங்க, இவன் உருது பேசுறவங்க. எனக்கு அல்லா மூளையில பொரிய தட்ட வச்சா, யாரு இந்த கிங்கினிக்கல், ஏன் உருது பேசுறாங்க வந்து உட்காந்துட்டு மலேசியில உட்காந்துட்டு, வம்சாடு யார் இவங்க என்று சென்னைக்கு போனோட கன்னிமரா நூல் நிலையத்துக்கு சென்று சோதர போராட்டத்தை வரலாறுலாம் எடுத்தேன், மலேசிய பினாங்குடைய வரலாறு எடுத்து படித்தேன். அப்பொழுதுதான் சகோதரர் இன்னும் கன்னிமரா நூலகத்திலே ஆதாரபூர்வமான நூல்கள் இருக்கின்றன. அதற்கு அதை தெரிந்து கொண்ட பிறகு அடுத்த தடவை மலேசியாவுக்கு போகும்போது இந்த செய்தியை கேட்ட பிறகு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமா 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 நீங்க சொல்றது உண்மைதான் ஒத்துக்கிட்டாங்க மலேசிய மக்கள். அது என்ன வரலாறுன்னு சொன்னா, திப்பு சுல்தான் சயீத் ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்தினர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அல்லவா, அந்த குடும்பத்தினர்கள் மட்டும்தான் உறுதி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவங்க இடது கையிலையும் வலது காலையில சங்கிலியை போட்டு நடந்ததுனால, நடக்கும் போது கிண்கினி 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 சத்தம் வந்ததுனால அவங்களுக்கு பேர் என்ன கிண்கினிக்கல். இன்னைக்கு இருக்கிறாங்க கிண்கினிக்கல் மலேசியா இருக்கிறாங்க. இதெல்லாம் சத்தியமான வரலாறுங்க, இந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா சகோதரர்களே, இந்த வரலாறு நமக்கு தெரியறது இல்லை, இந்த ஆரிய பார்ப்பனர்களை துரோகம் வரலாம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம ஊர்ல பிரதமர் ஒருத்தர் இருந்தாரு, நல்ல மரத்தில் சரி கெட்ட மரத்தில் காய்த்த, கெட்ட மரத்தில் காய்த்த நல்ல பழம் அப்படின்னு சொன்னார் கலைஞர் கருணாநிதி அவருக்கு பட்ட சொன்னாரு. கெட்ட மரத்தில் படுத்த யார் தெரியாதா, என்னங்க தெரியாதா, அடல் பிஹாரி வாஜ்பாய். இவர் என்ன பண்ணாரு சொன்னா, இவர் ஆர்எஸ்எஸ் உடைய பழைய பழம் பழுத்த பழம், எந்த அளவுக்குனா பிரதான மந்திரியா பிரதம மந்திரியாக பதவியேற்ற பிறகு நாக்பூர் போய் ஆர்எஸ்எஸ் சன்சாலால பேசுறாரு, ஆர்எஸ்எஸ் வரலாற்று விழாவில் பேசுறாரு. அதை சொல்றாரு, மே ஆஜ் பிரதான மந்திரி ரஹோங்கா கல் நஹி ரஹோங்கா முஜே கோய் ஃபக்ர் நஹி ஹே லேகின் சன்சார கா ஜோ தர்ஜா ஹே அடிப்படை உறுப்பினர் குடியரசு போராட்டத்திலே அடல் பிஹாரியின் பங்கு, இவர் சொன்னால் நாலு பங்கு எடுத்துக்கிட்டா இல்லையா, என்ன பங்கு அப்படின்னு போட்டு உடைச்சுக்கிட்டாங்க. என்ன பங்குண்டா, இவருடைய சொந்த ஒரு குவாலியர், இவருடைய சொந்த ஒரு குவாலியர், அந்த குவாலியர்ல ஒரு சுதந்திர போராட்டம் நடக்குது, உண்மையான முஜாஹிதர்கள் வீரர்கள் சுதந்திர போராட்டம் போராடிட்டு இருக்கிறாங்க. இவர் அப்பவும் 18-20 வயசு பையன், அந்த யார் அடல் பிஹாரி வாஜ்பாய், ஓரமா நின்று உதவாக்கிற மாதிரி ஒட்டு கேட்டு வெளியே வந்துருக்கிறாரு. அரசு பண்ண போன பிரிட்டிஷ்காரர் கிருக்க என்ன பண்ணிட்டா, இவரையும் சேர்த்து அழுத்து வெளியே வந்து
உடனே இவர் என்ன பண்ணாரு, இந்த அடல் பிகாரி கிரிமினல் புத்தியை பயன்படுத்தி நேர பயிர் சொன்னார். பாரு அந்த எஃப்ஐஆர்ல வந்து அடல் பிகாரி இருந்தது, ஆனா தாம்பட்டு பாரு என்னது, அவன் எதோ சொன்னான், அது அவன் பேரு, என் தரப்பு அது இல்லையா, என் தரப்பு வேற இல்லையா அப்படின்னு எழுதி கொடுத்து முடியாத இந்த கதையை பிரெண்ட்ல எழுதி உடைச்சுக்கிட்டான். ஆசாதி சேர்ந்துமே அடல் பிகாரி காங்கிரஸா சுதந்திர போராட்டத்தில் அடல் பிகாரி வரலாறு சொல்லி இந்த வரலாறு எழுதி கொடுத்தான். என்னது எப்படி எழுதி கொடுத்தான், இதுதான் இவருடைய பங்கு. உடனே வந்துச்சு கோவணம் அடல் பிகாரிக்கு, நாட்டு பிரதமர், அவரை பத்தி எதிரே கோவம் வருமா வராதா. உடனே ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினாரு, மான நஷ்ட வழக்கு, மான இருந்தா நஷ்டமா இருக்கு, மான நஷ்ட வழக்கு போட்டாரு. ஏ பிரண்ட் லைன் பத்திரிகையே, நீ என்னை பத்தி கொச்சப்படுத்தி இருந்து அசிங்கப்படுத்தி இருந்துட்டு நீ உன்னை கோர்ட்டு சந்திக்கின்றேன், உன் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்கிறேன் அப்படின்னு மிரட்டி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், பிகார் அடல் பிகார் நல்ல மனுஷன், சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்தான். இந்த பாய்வா நைட்டோட நைட்ட ஜட்ஜை கடத்திட்டு வேற மாநிலத்துக்கு போகல, போட்டு ஐயா வாஜ்பாய் அவர்களே, நீங்கள் அனுப்பிய வட்டி வக்கீல் நோட்டீஸை மரியாதையுடன் பெற்றுக்கொண்டோம், நாங்கள் உங்களை கோர்ட்டில் சந்திக்கிறோம், அப்பொழுது இன்னும் பல உண்மைகளை சொல்கின்றோம் அப்படின்ட்டான். அதோட கட்சிப்னு வாய பண்ணுறா கபரு பொருள் வாங்கிக்கிறல அடல் பிகாரி. நான் பார்த்தேன் நாம பிரம்மச்சாரி சொல்லிட்டு என்னது மலையை பிடிச்ச கதையெல்லாம் இருக்க போனா தெரியல, எதுக்கு வம்பு, அதோட வாய போடுற பிகாரி கபருக்கு பொருள் வாங்கிக்கிறங்களே, இதுதான் இந்த சங்கர் வரலாறு சுதந்திர போராட்டத்திலே. சாவர்கர் சாவர்கர் கோழ பைய பொட்ட பைய பொட்ட பைய சாவர்கர், அவனுக்கு வீர சாவர்கர் பட்டம் கொடுத்தாங்க. என்னைக்கு இந்த பொட்ட பைய சாவர்கருக்கு வீரங்கள் பேர் நுழைஞ்சதோ அன்னைக்கு வீரத்துக்கு மதிப்பு போயிடுச்சு, வீரத்துக்கு மதிப்பு போயிடுச்சு. காட்டி கொடுத்த கைவர்கள் இவர்கள் தான் நம்ம பார்த்து சொல்றாங்க தேசத்துறவி ஆன்டி இந்தியன், யுவர் ஆன்டி நேஷனலிஸ்ட், நீ ஆன்டி இந்தியன், நாங்க ஆன்டி இந்தியன், நீ அங்கிள் இந்தியனா இருக்க, நாங்கள் ஆண்டி இந்தியனா, நீ அங்கிள் இந்தியனா இருக்க. அருமை சகோதரர்களே, வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி பெற்று சுதந்திரம் 180 வருஷம், 1710 ஆரம்பிச்சது, 1857 வரைக்கும் வெறும் முஸ்லீம்களால உலமாக்கம் நடத்தப்பட்டது சுதந்திர போர். இன்னும் சில ஆதாரங்கள் சொல்றோம் உங்களுக்கு, நான் பல இடங்களில் சொல்றேன், நேற்று இருந்து அதனால் மட்டும் மீட்டிங்கன்னு சொன்னேன். அப்போ நைல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க, இப்ப பாக்குறவங்க என்ன போனாலும் எல்லாத்தையும் இதே சம்பவத்தை சொல்ற நினைக்கலாம், ஆனா சத்தியம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னும் 1000 குடல் போனாலும் சில 800 குடல் சொல்லுவேன் சத்தியத்தை உண்மையே. சுதந்திரம் பெற்ற புதுசிலே பிரிட்டிஷை சார்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் லாரி ஆலன், நெட்லவே பாருங்க கூகுள் உடனே தேடுங்க போய், லாரி ஆலன் இவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், ஃப்ரீடம் அட் மிட் நைட், ஃப்ரீடம் அட் மிட் நைட் ஒரு புத்தகம் எழுதுகின்றார். தமிழ்ல நள்ளிரவில் சுதந்திரம் பேரு இந்த புத்தகம், ஆதி ராத்திரி ஆசாதிங்கிற பேரு ஹிந்திலையும் வந்திருந்தது புத்தகம், ஃப்ரீடம் அட் மிட் நைட் பேரு புத்தகம் எழுதுகின்றார். யார், லாரி ஆலன் என்ற ஒரு வரலாற்று பேராசிரியர், பிரிட்டிஷை சார்ந்தவர். அந்த புத்தகத்தில் ஒரு செய்தியை சொல்றார் அவரு, டெல்லியிலிருந்து லக்னோ வரை, டெல்லியிலிருந்து லக்னோ வரை 600 கிலோமீட்டருக்கு உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில், தேசிய நெடுஞ்சாலைகளில் ரெண்டு பக்கமும், டெல்லியிலிருந்து லக்னோ வரை 600 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலையின் ரெண்டு பக்கங்களில் இருந்த அனைத்து மரங்களும், அனைத்து மரங்களும் இஸ்லாமிய உலமாக்களை கழுவில் ஏற்றப்படும் தூக்கு மரங்களாக பயன்படுத்தப்பட்டன. உலமாக்களை உலமாக்கள் தான் தூண்டி விட்டாங்க சுதந்திர போற, உலமாக்கள் தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உலமாக்களை பிடித்து சிறையில் அடைத்தான், சிறை நிரம்பியது, கழுவில் ஏற்றினான், கழுவரங்கள் போதவில்லை, தூக்கில் ஏற்றினான், தூக்கு மரங்கள் இல்லை. அதனால கடைசியிலே டெல்லியிலிருந்து லக்னோ வரை 600 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலையின் ரெண்டு பக்கங்கள் இருந்த அனைத்து மரங்களும் உலமாக்களை தூக்கி இடப்படும் கழுமரங்களாக பயன்படுத்தப்பட்டன. ஏன் தூண்டி விட்டது யாரு, தூண்டது யாருங்க, ஆளுங்கள், இது யார் சொன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் சொன்னான், 200 வருஷத்துக்கு முன்னாடியே. நீ நம்ம ஊர்ல ஒரு முட்டா பையன், முத்தா முட்டா கூத்தாடி, மென்டல் கூத்தாடி, ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லுவோம், இப்ப சூப்பர் மென்டல் யாருன்னு சுமார் மென்டல் கூட சொல்லுவோம். ஒரு காலத்துல சின்ன பசங்க தலை உசுக்கி விட்டு ஹாவ் இஸ் இட், இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏய் இவன் ரஜினி பைத்தியம்டா அப்படிங்குவாங்க, இப்பதான் தெரியுது ரஜினிக்கே பைத்தியம் அப்படின்னு. அந்த பைத்தியம் சொல்லுது மத குருமார்கள் தூண்டி விடுகிறார்கள், பெரிய சிபிஆர் சார் நடுபிடிச்சிட்டாரு,
மதகுருமான தூண்டி விடலாம். ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரர் கண்டுபிடிச்சு எங்க மத உள்ள மாதிரி தான் தூண்டி விட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சிறைய போய் தூக்கில போட்டு சகிதாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புனா, சொர்க்கத்துக்கு அனுப்புனா. இன்னைக்கு எந்த எங்களை மூத்த உலமாக்கள் சுரத்துல நாங்க ஹேர் ஆகிட்டு இருந்தோம், எங்களை பார்த்து எல்லாம் சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிச்ச மாதிரி உலமாக்கள் தான் தூண்டி விடுறாங்க, மதகுருமான தூண்டி விடுறாங்க. நானே ஏ தூண்டி விட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல சாமி நான் தூண்டி விடல, தெரியாம தூண்டி விடுத்தேன், மன்னிச்சுங்க என்று சொல்றதற்கு நாங்கள் சாவர்கரின் பிள்ளைகளா, உலமாக்கள் ஏனென்றால் எங்களை தூண்டிவிட சொன்னது எங்களுடைய குர்ஆன் ஹதீஸும், எங்களுடைய அல்லாஹ்வின் ரசூலும். அநியாயத்தை எதிர்த்து போராடுங்கள், அநியாயத்திற்கு எதிராக தூண்டி விடுங்கள். அப்படி மாற்றிருக்கப்பட்டவர்கள் நாங்கள், இனிமேல் தூண்டி விடுவோம். அன்னைக்கு பிரிட்டிஷ்கார இந்த செய்தியை ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தூக்கு மரங்களாக பயன்படுத்தப்பட்டன. நெடுஞ்சாலையில் இருந்த இரண்டு பக்கம் இருந்த மரங்களும் இந்த செய்தி அந்த லாரன் ஆலி என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்று பேராசிரியர் எழுதிட்டு இதுக்கு ஆதாரம் கட்டாரு. நல்லா கவனிங்க, இதுக்கு ஆதாரம் கட்டாரு. என்ன ஆதாரம் தெரியுமா இருக்கு? டைம் முடிஞ்சு, இது முக்கியமா போன கண்டுபிடிக்க வரல, இவதான் முன்னுரையை ஓடிக்கிட்டு இருந்தது. ஐயோ இதுவே முன்னுரையா? அது அப்படியே கிளம்புறது கிளம்பி அதுக்கு முடிச்சிருக்கா முன்னுரையை இவ்வளவு நேரமா அப்படின்ட்டு. அந்த புத்தகத்துக்கு என்ன ஆதாரம் காட்டுறன்னு சொன்னா, அவர் ஒரு புத்தகத்தை ஆதாரம் காட்டுகின்றார். அது என்ன புத்தகம்னா, The Letters from a Father to His Daughter, ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை ஆதாரம் காட்டுறாரு. இந்த புத்தகம் யார் எழுதுனதுன்னு சொன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு கடிதங்கள் எழுதுகின்றார். அந்த கடிதங்கள் எல்லாம் பின்னால் துவக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டது. The Letters from a Father to His Daughter, ஒரு தந்தை மகளுக்கு எழுதிய கடிதங்கள் என்ற பெயரில் அந்த புத்தகத்தில் தான் ஜவஹர்லால் நேரு செய்தியை குறிப்பிடுகின்றார். இதை ஆதாரம் காட்டி தான் அந்த லாரி ஆலன் தன்னுடைய மிட்நைட் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார். இதுக்கு மேல் என்ன ஆதாரம் உனக்கு? இதுக்கு மேல் என்ன சாவர்கர் ஆதாரமா வேணும் உனக்கு? அடல் பிகாரி ஆதாரமா வேணும்? அருமை சகோதரர்களே, இந்த வரலாற்றை எல்லாம் தெரியாதனால தான் இன்றைக்கு நாம் இரண்டாம் தரப்பு மக்களாக பயன்படுத்தப்படுகின்ற நாட்டில். நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்ப கடைசியா முடிவு போடுறேன். இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் நல்ல தாய்மார்கள் கவனமா கேட்டது. தாய்மார்கள் தான் இப்ப ரொம்ப பயப்படுறீங்க, ரேஷன் கார்டு பிடிக்கணும், அவங்களுக்கு என்ன கவலை தாக்க தாய்மார்களுக்கு ரேஷன் அதாவது கேஸ் கார்டு பிடிக்கணும், கவலை எப்படி சமம் பண்ணாரு, கேஸ் கார்டு பிடிக்கணும், சிம் கார்டு தரமாட்டா நமக்கு, பெண்களுக்கு அந்த கவலை இன்னைக்கு கேஸ் கனெக்ஷன் கேட்டா உடைய ஆதார் கடை காட்டு குடிமை காட்டு கேட்பான், குடிமை தான் கேஸ் கடை பாலம் மாப்பிள்ளைக்கு என்னென்ன சமைப்பா பிள்ளை உடனே எப்படி சமைச்சு போடுவாங்க சார்? மறுபடியும் நான் புள்ளா உள்ள எடுத்து அடுப்பது பெண்களுக்கு படிப்பது மாதிரி மறுபடியும் நாங்க வந்து ஊது உள்ள எடுத்து ஊத ஆரம்பிக்கவா வரவாக்கவா? அந்த மாதிரி அந்த காலம் எது போனாலும் சிம் கார்டு அவரை பிடிக்கிறோம், அதில் யாருக்குமே பேசுவேன். எனக்கு இதுல இன்னைக்கு பொழுது ஒரு சாதனை ஸ்போன் மட்டும்தான். நீங்க பெண்களுடைய எல்லா நேரம் பாழாயிட்டு இருக்கிறது அந்த பாழா போன செல்போன்ல தான். அதை பிடிக்க நான் என்ன சார் பண்ணுவோம், செத்து போயிடுவேன். உங்களுடைய சிம் கார்டுகள் பிடுங்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ் உரிமை பறிக்கப்பட வேண்டும். உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வீடு வாசல் விவசாயம் நிலம் குழந்தை குட்டி அனைத்து காவேரியப்பட்டு நீங்கள் நடு ரோட்டில் நிறுத்தியா சுத்திக்கிட்டு இருக்கணும். எந்த நாட்டுக்காரனும் உங்களை ஏத்துக்க கூடாது. உங்களுக்கு சிம் கார்டு இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, எந்த கார்டுமே இல்லை. நீங்கள் பாவிகளாக சுத்திக் கொண்டிருக்க வேண்டும், ஜெயிலில் அடைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் தான் நம்ம என்னென்ன பயப்படுறோமோ இது எல்லாம் தான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம், ஆர்எஸ்எஸ் உடைய கனவு. ஆனால் அல்லாஹ்வை நீ சத்தியமா சொல்கின்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு குழந்தையா இருக்கிற நோட் பண்ணி வச்சுங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, நாளைக்கு நான் போதும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்முடைய தாய் திருநாட்டிலிருந்து ஒரு மண்ணை கூட நம்ம இங்கிருந்து ஆட்ட முடியாதவர்களா? பயப்படாதீங்க, நம்முடைய பயம்தான் அந்த அயோக்கியர்கள் ஆயுதம்.
அவனுடைய நல்ல புரிஞ்சுங்க. இந்த என்ஆர்சி எம்பிஆர் இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடியாது, 20 கோடி முஸ்லீம்களை அதிகமாக அனுப்ப முடியாது என்பது இந்த ரெண்டு டைனோசருக்கும் தெரியும். இந்த புலிமுக டைனோசருக்கும் அவனுக்கே தெரியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. அவனுக்கு ஒரே நோக்கம் தாய்மார்களை பயன்படுத்தணும், நம்ம இளைஞர்களை பயன்படுத்தணும், நம்முடைய பெரியோர்களை பயன்படுத்தணும், நம்ம குழந்தைகளை பயன்படுத்தணும், எல்லாருடைய கண்களிலும் ஒரு விதமான மிரட்சியை ஏற்படுத்திடணும். இதுதான் அவனுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுங்க. நிச்சயமா சத்தியமா சொல்கின்றேன், இன்ஷால்லா நம்ம இந்த நாட்டில் தான் இருப்போம், இந்த நாட்டில் தான் வசிப்போம், இங்கேயே நம்முடைய கபூர் அமையும் இன்ஷால்லா, இங்கே நம்ம கபூர் அமையும். நாளை வரவே இன்ஷால்லா நாம் மனுஷர்கள் எழுப்பப்படும் பொழுது நம்முடைய ஊர்களில் அடக்கம் செய்யப்பட்ட கபர்களில் தான் எழுப்பப்படுவோம் இன்ஷால்லா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் மேலே ஊதி காட்டின ஆயத்தில் அதுதான் அதை சொல்லி காட்டுறோம். மேலே ஊதி காட்டின ஆயத்தில் அல் இஸ்லாமி அப்படியே விட்டுவிடும் உண்மையான எப்படி அல்லாஹ் அறிவா? இந்த சையமா இந்த என்ஆர்சியை பார்த்து போடா என் கால் மண்ணுக்கு சமான அந்த சட்டம், நான் என் ரப்ப வணங்குவேன், தைரியமா வணங்குவேன், இன்னும் அதிகமா என் ரப்ப வணங்குவேன், என் ரப்ப என்ன என்னை உதவி செய்வான், என் ரப்ப எங்களுக்கு போதுமானது, ஹஸ்புன் அல்லாஹ் நியமனக்கீர், எங்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்கள் பொறுப்பேற்று சிறந்தவன் என்று ஈமானை அதிகரிப்பவன், ஈமானை அதிகரித்துக் கொண்டவன், அல்லாஹ் பக்கம் திரும்பியவன், அல்லாஹ் பக்கம் மீண்டவன், அல்லாஹ் பள்ளி பக்கம் மீண்டவன், உண்மையான ஈமான் உள்ளவன். இல்ல இல்ல ஹஸ்ரத், என்ன ஹஸ்ரத், அந்த கார்டு எடுத்துக்கலாமா, இந்த கார்டு எடுத்துக்கலாமா, காலத்துல இந்த காயங்க எதுக்கு சரி பண்ணி வச்சுக்கோ, இவன் பொய்யான ஈமான். இந்த பக்கம் எந்த ஆவணங்களையும் காட்ட மாட்டோம், இந்த பக்கம் எதுக்கு சரி பண்ணி வச்சுக்கலாம், இவன் பலகீனமான ஈமான், பொய்யான ஈமான். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஈமானை சோதிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை. எம்பிஆர் என்ஆர்சி மோடி கொண்டு வரல, அமித்ஷா கொண்டு வரல, யார் கொண்டு வந்தது? அல்லாஹ் கொண்டு. இதற்காக நம்மை சோதிப்பதற்காக நம்மை நாமே உரசி பார்த்துக் கொள்வோம். நம்முடைய ஈமானை தீர்ந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாம் அல்லாஹ் பக்கம் திரும்புகின்றோமா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்முடைய சிந்தனை அல்லாஹ் பக்கம் போச்சா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம பள்ளிவாசல நிரப்ப ஆரம்பித்தோமா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்முடைய தக்குவா அதிகமானதா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்முடைய ஹராம்கள் தௌபா செய்தோமா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இல்லையா என்பதுதான் அல்லாஹ் வைத்த சோதனை. ஆனா பெரிய வேதனை என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி 10 பேர் பள்ளியாசல தோத்துட்டுதான், இப்ப 8 பேர் தான் தோடுறான், 2 பேர் எங்க ஷாஹின் பாக்கு போயிட்டான், 2 பேர் எங்க போயிட்டான், ஷாஹின் பாக்கு போயிட்டான். நான் பல ஷாஹின் பாக்குல பார்த்தேன், உட்காந்து பயான் கேட்டாங்க, நாலேஜர் பீர் போட்டாங்க, அல்லாஹ் போட்டாங்க, கை தட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, கூச்சல் போட்டாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இஷாக்கு பாங்க சொன்னாங்க இல்லையா, பாதி சீட்டை சொல்லி வெளியே விட்டுட்டான். என்ன ஈமான் இது?
அல்லாஹ் தந்த தீர்வு தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். மனிதர் தரக்கூடிய தீர்வு அல்ல, ஜனநாயகம் தரக்கூடிய தீர்வு அல்ல, இயக்கவாதிகள் தரக்கூடிய தீர்வு அல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொல்லிக் கொடுத்த தீர்வு தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும். என்ன தீர்வு? அதுல முதல் ஸ்டெப் தான் ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, நம்முடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் உலக மோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது, உலக மோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது. அதற்கு அடுத்தடுத்த தீர்வு, அடுத்தடுத்த தீர்வு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வழிகாட்டுவான். அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கும். ஏன்னா ஒரு உண்மையை புரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், நீ கவனமா கேளுங்க. உலக வரலாறுல முஸ்லிம்கள் எங்கேயுமே நிம்மதியாக இருப்பதா சட்டம் கிடையாது. பழைய சட்டத்தை இருங்க, இப்ப நம்ம வாழக்கூடிய மக்களை பாருங்க. ரோஹிங்கியா மக்கள், ரோஹிங்கியா மக்கள் என்னென்ன பண்ணாங்க அவங்க பாவம், என்ன பண்ணாங்க? வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஒரு பெண்ணை நிர்வாணமாக தூணிலே கை நிர்வாணமாக தூணிலே கட்டப்பட்டு அவருடைய மார்பகங்கள் ரெண்டும் அறுக்கப்பட்டு பந்தை போன்ற கையில் வைத்து விளையாடினார்கள் பாறைகள். யார்? ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக. நம்முடைய சகோதரன் தாடியை பிடித்து தாடியை அறுத்து விட்டு அதற்கு பிறகு அழுத்த இருந்தார்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக. வீடியோ வந்துச்சா இல்லையா? நம்முடைய பச்சை குழந்தைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக. 15 லட்சம் பேருங்க, நீங்களாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கதையாக கேள்விப்பட்டிருக்கீங்க, பயாக கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டிலேருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரில் போய் பார்க்குற பார்த்து இறங்க போனது தான் அப்படி தான். நேரில் போன ரோஹிங்கியாவுக்கு அது பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் என் பாஸ்போர்ட்டை பங்களாதேஷ் எம்பாசியில் 1 மாதம் முடக்கி வச்சுட்டான் பாஸ்போர்ட்டை. தீவிரவாதி ஐஎஸ்ஐஎஸ் காலத்து யார் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு அப்புறம் விசா கொடுத்தான். பல்வேறு சிரமங்களுக்கு பிறகு பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு போனோம். அங்க போய் நேரில் பார்த்த சகோதரர்கள் 15 லட்சம் முஸ்லீம்கள், 1, 2, 1000, 2000, 10,000, 20,000, 15 லட்சம் முஸ்லீம்கள் பஞ்ச பராதிகளாக நிராயுத பாணிகளாக கையில எதுவுமே இல்லாம ஒவ்வொரு வீட்லையும் உள்ள நுழைஞ்சி, நீங்க எத்தனை பேருங்க? நான், என் மனைவி, எங்க அம்மா, எங்க அத்தா, 4 பிள்ளைங்க, மொத்தம் 8 பேரு. வர வழியில 3 பேர் மொத்தம் போயிட்டாங்க, இது 5 பேர் தான் வந்து சேர்ந்தோம். அடுத்த வீட்டில் வீட்டுக்கு எத்தனை பேருங்க? என் குடும்பத்தில் மொத்தம் 7 பேருங்க. வர வழியில் 2 பேர் மொத்தம் போயிட்டோம், மீதி 5 பேர் தான் வந்து சேர்ந்தோம். உங்க வீட்டில் எத்தனை பேருங்க? நாங்கள் 4 பேருங்க. வர வழியில் ஒருத்தர் மொத்தம் ஆகிட்டார், 3 பேர் தான் சேர்ந்தோம். இதுதான் குடும்பத்து நிலைமை. அந்த பக்கம் அராக்கைன், இந்த பக்கம் நாஃப் நதி, அந்த நதியை தாண்டி போட்டில் ஏறி இந்த பக்கம் காசு பசார் பங்களாதேஷ், அந்த பக்கம் அராக்கைன் பர்மா, இந்த பக்கம் காசு பசார் பங்களாதேஷ். அது ரெண்டு நதியில் நடுவு ஒரு நதி வந்து டெக்னாஃப் நதி. அந்த டெக்னாப் நதியை தாண்டி தான் இங்க வரணும். 50 பேர் ஏறக்கூடிய போட்டில் 500 பேர் ஏறினாங்க. அப்படியே போட்டு கவுந்துச்சு. அந்த மக்கள் எல்லாம் மொத்தம் நாங்கள் செய்தாங்க, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு மிச்சம் கடைச்ச பிள்ளைங்களை கையில பிடிச்சிக்கலாம் சேர்ந்தார்கள் காசு சார். நேரடியாக போட்டில் வந்து இறங்குற இடத்துக்கு போனாங்க. அது வந்து ஐநா சபையினுடைய ஸ்பெஷல் பெர்மிஷன் பெற்று, ஏன்னா ஐநா சபை மட்டும் தான் அனுமதி, ஐநா சபை தான் ரெண்டு வரவங்களை கூட அகதியெல்லாம் பதிவு செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு கடைசியாக நேரில் போனோம். 20 கிலோமீட்டர் முன்னாடி மக்கள் எல்லாம் தடுத்துருவாங்க. எங்களுக்கு அது வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வச்சுட்டு மக்கள் வந்து இறந்தக்கூடிய மக்கள் அப்படியே கட்டி தவி அழுது வரவேற்போம். அவங்கள என்ன பாவம் பண்ணாங்க? ஒமான் அகமும் இனும் இல்லா யோமினும் பில்லாஹில் அசீசில் ஹமீத். ஒமான் அகமும் இனும் இல்லா யோமினும் பில்லாஹில் அசீசில் ஹமீத். எல்லோரையும் மிகைத்த எல்லா புகழுக்கும் உரிய அல்லாவை ஈமான் கொண்டதை தவிர எந்த பாவம் செய்யவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், அவர்கள் செய்த அதே பாவத்தை தான் நாம் செய்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரோஹிங்கியா முஸ்லீம் எந்த பாவம் செய்தாரோ, எந்த பாவத்திற்காக நம்முடைய சகோதரி நிர்மாணமாக மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு அவர் ரெண்டு மார்பகங்கள் அறுக்கப்பட்டு பந்து விளையாடப்பட்டதோ அதே கலிமா வைத்தான், அதே பாவத்தை தான் முஸ்லீம் தாய்மார்கள் நீங்கள் செய்து தொலைத்திருக்கிறீர்கள். எந்த பாவத்திற்காக நம்முடைய சகோதரன் வெட்டி துண்டுக்குதா செய்தாக்கப்பட்டானோ அதே பாவத்தான் சகோதரன் நாம் செய்து தொலைத்திருக்கின்றோம். எந்த பாவத்தை அந்த அப்பாவின் குழந்தைகள் செய்தார்களோ, முஸ்லீம் ஆணுக்கு பெண்ணுக்கு பிறந்ததா, அந்த பாவத்தை தான் நம்முடைய குழந்தைகள் செய்திருக்கின்றன. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஒமான் அகாமும் இனுவும் இல்லா யுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். எல்லா புகழுக்கும் உரிய எல்லோரையும் மிகுந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டதை தவிர அவர்கள் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. அவர்கள் ஒரே பாவம் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பாவம் தான். இப்ப சொல்லுங்க, அவங்க அவளை கஷ்டப்படும் பொழுது நாம மட்டும் நிம்மதியாக எதிர்பார்க்கிறதா? நாம நிம்மதியாக எதிர்பார்க்கிறதா? நமக்கு அவங்க என்ன வித்தியாசம்? நாம குபேர வீட்டு பிள்ளைகளை பிறந்தாலும் அவங்க கேடுகட்டு குடும்பத்தில் பிறந்தவங்களா? இல்லை, நம்மை விட வசதியாக வாழ்ந்தவர்கள், நம்மை விட வசதியாக வாழ்ந்தவர்கள். ஒரே சம்பவத்தை சொல்றேன், 60 ஆண்டுகளுக்கு முன்பாக அலிமியான் அஹமத்துல்லாலி, அபுல்ஹசன் அலி நதவி அஹமத்துல்லாலி, இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு ஆலிம், அரபு ஆலிம்கள் எல்லாம் இவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். அதாவது ஹரம் ஷரீஃபுடைய காபத்துல்லாவுடைய 79வது நம்பர் கேட்டு போனவங்களுக்கு தெரியும், பகுதி கேட்டு
பெரிய கேட்டு, அந்த கேட்டை கட்டி விஸ்தீர்ணப்படுத்தி அதை யாரை வைத்து திறக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அப்பொழுது இருந்த மன்னர் பகத் தேர்ந்தெடுத்தது யாரே தெரியுமா? இந்தியாவில் ஒரு சீரியல் இருக்கிறார்கள், அபுலஹசன் அலி நதீர் அஹமத்துல்லாலேயே, அவங்களை கூப்பிடுங்க என்று அவர்களை கூப்பிட்டு அந்த காபத்துள்ளாலே சீதா கட்டப்பட்ட பகுதியை திறக்க வைத்தார்கள். அந்த அலிமையார் அஹமத்துல்லாலே 60 வருஷத்துக்கு முன்னாடி பர்மாவுக்கு போயிருந்தாங்க. அப்ப அந்த மக்கள் நிலைமையை பார்த்து சொன்னாங்க, மக்களே இப்படி நீங்க அல்லாஹ் மறந்து அலையிறீங்க, அல்லாஹ் தீன மறந்து அலையிறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்குது. நான் ஒரு சத்தியத்தை சொல்றேன், இது நான் ஏதோ ஆர்வம் சொல்லல, உங்களுக்கு ஜோசியம் சொல்லல, கணிச்சு சொல்லல, அல்லது உங்களுக்கு லானத்து கொடுக்கல, சாபம் விடல. அல்லாஹ்வுடைய வரலாறுல, வரலாறு இல்லை, இஸ்லாமிய வரலாறுல அல்லாஹ் நடத்தியதை உங்களுக்கு முன்னாடி சொல்லி எச்சரிக்கின்றேன். சொன்னாங்க, ஒரு மேகம் சூழ்ந்தால், மேகம் சூழ்ந்தால் மழை வர போகிறது என்று சொல்வதற்கு பெரிய ஞானம் தேவையில்லை. சாதாரண மனுஷன் சொல்லுவான், ஒரு மாணவன் சொல்லுவான், உடம்பிலே வேர்த்து கொட்டினால் அல்லது உடம்பிலே சூடாக இருந்தால் உடம்பிலே காய்ச்சல் வந்துருச்சு கண்டுபிடி, பெரிய மருத்துவ நிபுணம் தேவையில்லை, சாதாரண மனுஷன் சொல்லுவான். அப்படி ஒரு சாதாரண மாணவனாகத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இதே நிலை நீடிக்குமே ஆனால், உங்களுடைய இந்த நிலை நீடிக்குமே ஆனால், நீங்க அல்லாஹ் மறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தாலும், எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும், அல்லாஹ் மறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வட்டியிலே மூழ்கி கிடக்கிறீர்கள், விபச்சாரத்திலே மூழ்கி கிடக்கிறீர்கள், பாவங்களிலே மூழ்கி கிடக்கிறீர்கள், தௌபா செய்ய மறுக்கிறீர்கள், அல்லாஹ் இடத்துல மீற மறுக்கிறீர்கள். தாய்மார்களே, உங்களுடைய நேரங்களை எல்லாம் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் செல்போன்களையும் பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமுதாயத்தை, இளைய சமுதாயத்தை, குழந்தை சமுதாயத்தை வார்த்தெடுத்து உருவாக்க வேண்டிய தாய்மார்கள், இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்கு சாகரத்தில் நீங்கள் மூழ்கி குழந்தைகளை மறந்து விட்டீர்கள். இந்த நிலை நீடிக்குமே ஆனால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு காலம் வரும் இந்த தாய்மார்கள் காஃபிர்களால் மானபங்கப்படுத்தப்படுவார்கள், உங்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுவீர்கள், உங்களை வியாபார விவசாயத்தை விட்டு துரத்தப்படுவீர்கள், உங்களுடைய பச்சிளம் குழந்தைகள் அனாதையாக்கப்படுவார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் விதையாக்கப்படுவார்கள். இதை நான் ஏதோ சாபம் விடல, நானும் செய்யல, எச்சரிக்கையாக சொல்கிறேன். 60 வருஷத்துக்கு முன்னாடி அபுலஹசன் அலி நதீர் அஹமத்துல்லாஹி சொல்லிட்டு போனது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண் கூட பார்த்த சாபம் சொல்லுங்க. உலக வரலாறு எங்க முஸ்லீம்களுக்கு புரியா இருந்தாங்க? பலஸ்தீன் முஸ்லீம்கள் வரலாறு எழுங்க, பலஸ்தீன் வரலாறு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர் ரப்பல் ஆலமீன் இறக்காங்க, வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை போற பாக்கியம் நல்லா கொடுத்துருக்கான். அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபகம், அம்மா பெருமை கிடையாது, எல்லா போல அல்லாவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிக்கிட்டோம், அம்மாவுக்கு ஞாபகத்தை ரப்பிக்க பகதி, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்தை பரிசாற்றுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை சொல்ற 2 தடவை அல்ஹம்துலில்லாஹ் பைத்துல் முகத்தஸ்ல இமாமா என்று தொடர்பிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். தலைமை இமாம் அவர்கள் ஷேக் அலி அல் அப்பாசி அவர்கள் அவர்களுடைய ஆடையை எனக்கு கொடுத்து, அவருடைய தலைப்பாய் எனக்கு அறிவித்து, அவர்கள் இகாமத் சொல்ல நான் தொலை வைத்தேன். அல்ஹம்துலில்லா, அந்த மக்கள் நிலைமையை அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றேன். தாய்மார்கள் இந்த சமூகம் உங்களுக்கு தான், கேளுங்க. எங்களோட அந்த நண்பர் ஒருத்தர், அந்த பலஸ்தீன் மக்கள்லாம் நான் சொன்னேன் போன் முன்னாடி சொன்னா அதுல தாங்க என்ன கொண்டு வரலாம், அந்த மக்கள் ஏதாவது கொடுக்குறது அதனால நிறைய குழந்தைங்க வரவங்க இருப்பாங்க, நான் பின்னாடி சுத்தவன் அவங்களை பார்த்தா ஏதாவது சாக்லேட் முட்டாய் வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணு எக்கச்சக்கமான சாக்லேட் தள்ளிட்டு அவர் அங்க குழந்தைகளை பார்த்தா எல்லாத்தையும் சாக்லேட் கொடுப்பாரு. எங்களை பார்த்தாலே குழந்தைங்க சூட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பலஸ்தீன் குழந்தைங்க, அனாத குழந்தைங்க, தாப்பம் சைதாக்கப்பட்டு விட்டான் இந்த பச்சிலை குழந்தைங்க. அப்போ ஒரு பையன் ஒரு 6 வயசு இருக்கும், 6-7 வயசு இருக்கும், ஒரு பையன் என் வரவு ஸ்டாங்க பிடிச்சிட்டான், இப்படி எல்லா பிள்ளையும் சாக்லேட் வந்து பிடிச்சிங்க, அவன் சாக்லேட் ஒரு கேள்வி எடுத்து என் வரவு அப்படி பிடிச்சிக்கிட்டான், பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே வந்தான். அப்போ நம்ம அந்த சாக்லேட் கொடுத்தாரு அந்த நண்பர், அவர் ரொம்ப குஷியாயிட்டார், போனா பையன் ரொம்ப அழகா இருக்காரு, பலஸ்தீன் குழந்தைங்க ரொம்ப அழகா இருக்குங்க, எல்லோருடைய இருந்து பாக்குறதுக்கு பையன் ரொம்ப அழகா இருக்காமண்ணா, நம்ம தூக்கி போயிடலாமாடா அப்படின்ட்டாரு. அவர் பையன் இவர் என்ன சொல்றாரு கேட்டான், புரிஞ்சுக்கிட்டான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரபில, நான் அவர் தமிழ்ல சொல்ற அரபில சொல்றேன், அவர் வந்து உன்னை வந்து இந்தியா கூட்டு மேல போறானா, நீ இந்தியாவுக்கு வர்றியா அப்படின்னு. அவன் இந்தியா எங்க இருக்குது அப்படின்னா உடனே ரெண்டு பேரும் செல்போன் எடுத்து மேப்ல கொண்டு காட்டினாரு, இந்த மாதிரி இந்தியா பலஸ்தீன் இங்க இந்தியா, இவ்வளவு தூரம் அவனை ஃபிளைட்ல கூட்டு போறேன், நீ வந்துரு. அந்த பையன் கேட்டா அங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சில பாவ உன்ன டாக்டரா இன்ஜினியர் ஆக்கி உங்க திருப்பி ஊருக்கு அனுப்பிடுறேன், டாக்டரா இன்ஜினியர் ஆக்கிறேன் ஆக்கி உங்க ஊருக்கு அனுப்பிடுறேன். அவர் தமிழ்ல சொல்றது நான் அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். அந்த பையன் சொன்ன அடுத்த வார்த்தை எனக்கு தெரியுமா, தாய்மார்களை கவனமா கேளுங்க, இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பால் ஊட்டி சீராட்டி விதவிதமா ட்ரெஸ் போட்டு குழந்தை தொழுவாட்டாலும் பரவாயில்லை, பிள்ளை கற்றும் கெட்டு பரவாயில்ல, செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். அந்த 6 வயது சிறுவன், அந்த தாய் அவனுக்கு எப்படிப்பட்ட வீரத்தை ஊட்டி இருக்கிறாள், எப்படிப்பட்ட தியாகத்தை ஊட்டியிருக்கிறாள். அந்த 6 வயசு பையன் சொல்றான், உங்களுக்கு டாக்டரா என்ன பண்றது, இங்க இருந்தா எனக்கு அடுத்த வருஷமோ அல்லது அதுக்கு அடுத்த வருஷமோ எனக்கு ஷஹாதத்து கிடைக்கும், அது உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டான். 6 வயசு பையன், நீ நம்ம பிள்ளைங்க ஷஹாதத்துல என்னன்னு தெரியாது, அவள் கழிவா ஷஹாதத்துக்கு அதான் தெரியும்.
அந்த 6 வயசு பையன் சொன்னா, இங்க இருந்து அடுத்த வருஷமா அடுத்த வருஷம் சகாதத்து கிடைக்கும், உங்க ஊருக்கு அந்த கிடைக்குமான்னு கேட்டான். தாய்மார்களே, அங்க பலஸ்தீன நேரடியா பார்த்திருக்கோம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விடுமுறை நாள் அல்லாஹ் போதுங்கிறான் பேசிட்ட போது முடி. ஒரு தாய் தன்னுடைய விடுமுறை நாளில் அந்த குழந்தைய பவுடர் போட்டு எண்ணெய் தேய்ச்சி தலைவாரி புது டிரெஸ் உடுத்தி அந்த குழந்தைய அனுப்புறா. இது கதை இல்லைங்க, கண்கூட பார்த்த சம்பவங்கள். அந்த குழந்தை கேட்க, அம்மா நீ தான் ஸ்கூல் இல்லையே, எங்க எங்க அனுப்புற? மகனே, உன்னை போன சிறுவர்கள் எல்லாம் இந்திஃபாதாவில கலந்து கொண்டு, உன்னை போன சிறுவர்கள் எல்லாம் இந்திஃபாதா, இந்திஃபாதா தெரியுமா? அங்க யூத ராணுவம், டாங்கியோட வருவோம், மிலிட்டரி இதோட வருவோம், அல்ல அழிப்பதற்காக இங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க அந்த ஒண்டி உண்டிகோலா அந்த கவட்டை அதை வைத்து குறிவார்த்து அந்த யூத நாய்களை கல்லால் எடுத்துக் கொள்வார்கள். அதான் இந்திஃபாதா. அதற்கு அந்த தாய் தன்னுடைய குழந்தையை அனுப்புகின்றால், மகனே இன்னைக்கு உன்னோட சேர்ந்த உன்னுடைய வகுப்பு தோழர்கள் எல்லாம் இந்திஃபாதாவுக்கு செல்கிறார்கள், நீயும் செல் என்று அந்த குழந்தைக்கு, சரி போற குழந்தைக்கு ஏன் புத்தாடி அணிவிக்கிறா, ஏன் தலைவாடுறா, ஏன் அத்தர் போட்டு அனுப்புறா? அந்த தாய் சொல்கின்றால், போகக்கூடிய குழந்தை இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஷஹீதாக திரும்பி வருவார், என் குழந்தையை நான் ஷஹீதாக பார்க்கும் பொழுது ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி பார்க்கணும் என்று சொல்லி அனுப்புகின்றால், சென்ற குழந்தையை கொஞ்ச நேரத்தில் தாய் எழுத்துவா அல்லாஹ் நிராகரிப்பானா? அந்த குழந்தை ஷஹீதாக திரும்பி வருகின்றது. இப்ப சொல்லுங்க தாய்மார்களே, நமக்கு ரேஷன் அரிசி கிடைக்காது, நமக்கு சிம் கார்டு கிடைக்காது, நமக்கு கேஸ் தர மாட்டான், நம்ம கவலை. சொன்ன உலகத்தில் எங்க முஸ்லீம் நிம்மதியா இருந்தார்கள்? நான் மட்டும் இந்தியா நிம்மதியா இருப்பதற்கு. இன்னைக்கு உயிர் முஸ்லீம்கள் பாருங்க, சீனாவில் முஸ்லீம் என்ன நடத்துறது வெளியூருக்கு தெரிய மாட்டேங்குது. குரான் போது அனுமதி இல்லை, இந்த மக்களுக்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை, வீட்டுல குரான் வச்சிருக்க அனுமதி இல்லை. இன்னைக்கு நாமளும் குரான் வீட்டுல வச்சிருக்கோம், எங்க வச்சிருக்கோம்? பட்டு துணியால சுத்தி கைப்படாத இடத்துல வச்சிருக்கோம். நாம கைப்படாத சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மூமினுடைய நோக்கம் இந்த மண்ணில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, நமக்காக அல்லாஹ் தன்னுடைய மறுமை வாழ்க்கை. இந்த மண் அவங்க நோக்கம் அல்ல, இந்த சிஏஏ என்ஆர்சி எம்ஜிஆர் எதிர்த்து எல்லாம் நான் போராடுறது இந்த மண்ணில் வாழ்வதற்காக அல்ல. எதற்காக? யாரெல்லாம் உங்க நீயத்தை மாத்திக்கங்க, நீங்க போராடுங்க, இந்த நீயத்தோட போராடதான் உங்களுக்கு அல்லாட கூலி கிடைக்கும், அந்த உதவி கிடைக்கும். எந்த நீயத்தோட? யாரெல்லாம் நான் இங்க போராடுறேன், ஏதோ வந்து என்னால முடிஞ்ச சின்ன முயற்சி, கூச்சம் போடுறேன், கூச்சல் போடுறேன், கத்துறேன், பசியோட இருக்கிறேன், பயான் கேட்கறேன், கோஷம் போடுறேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் எதுக்கு தெரியுமா? எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தீனை ஹயாத்தாக்க வேண்டும், என்னுடைய இந்திய திருநாட்டிலும் தீனை ஹயாத்தாக்க வேண்டும். இந்த நீயத்துல போராடுங்க, நல்லா வெற்றி கொடுப்பான். யாரெல்லாம் நாங்கள் எங்கள் கண்ணில் பார்க்காவிட்டாலும் எங்களுடைய வருங்கால சந்ததியினராவது யாரெல்லாம் இந்தியாவிலே சுதந்திரமான இஸ்லாமிய காற்றை
அல்லாஹ் உன் பணத்தை வெட்டி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ரேஷன் கார்டா, ஆதார் கார்டா, பேன் கார்டா, வோட்டர் கார்டா, ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் கார்டா, இதில் யோசிக்காதீங்க. ஈமான் உறுதியாயிருங்க, எந்த கார்டும் தான் காட்ட மாட்டோம். என்ன பண்ணுறே பண்ணிக்கோ. கடைசியாக இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் சகோதரர்களே. இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு என்ன தெரியுமா, அவங்க நினைக்கிறாங்க இந்த முஸ்லீம்கள்லாம் கோழ பசங்க, அடி கேட்டா அடிச்சாக்கா, நான் கேட்கறது நாதி இல்லை. நீ அப்படிதான் நினைச்சு தெரியல. கலவரம்லாம் எப்படி நடக்கும், திடீர்னு வருவானு தான் ரவுடிங்க அடிப்பாட்டு எத்தனை மயிர் ஓடி விடுவானுங்க, பிடிச்சிருவாங்க. ஆனால் மூணு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள், முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் இல்லை, ஞாபகத்தில் வைங்க, ரெண்டு முஸ்லீம்களுக்கு சொந்தமான ரெண்டு பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தகவல் வருது, உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு மூணு நாள் லீவ் விட்டுருங்க, பள்ளிக்கூடத்தை காலி பண்ணி கொடுங்க, சில சமூக சேவகர்கள் வந்து தங்க போறாங்க, சோசியல் ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொல்லி யூபியில இருந்து வரவழைக்கப்பட்டார்கள் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள், பயிற்சியிருந்த ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் மூன்று நாட்கள் பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டு, மூன்று நாட்கள் பெரிய பெரிய டேக்ஸாக்கள் அவங்க சோதாக்கி போடப்பட்டு, விருந்து சாப்பிட்டு, பேட்ச் முறையில போய் போய் ஒவ்வொரு பேட்சா போய் போய் முஸ்லீம்கள் அடிச்சுட்டு வந்தாங்க. நேர கலவை தட்டவங்க எப்படி அடிச்சாங்க தெரியுமா, நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது, அதெல்லாம் நம்மளை பாதுகாப்பானாக கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. கதவு தட்டுவாங்க, யாரும் கதவு திறந்த உள்ள நுழைஞ்சு ஒன்றும் பண்ண மாட்டான், நேரம் கிச்சன்ல போய் கேஸை திறந்து விடுவான், தீ வச்சு கொடுத்தோம் வெளியே ஓடியாந்துருவான், முடிஞ்சு போச்சு, கதவு விட்டு வெளியே ஓடியாந்துருவான். உள்ள இருக்க அத்தனை பேரும் கறி கட்ட பள்ளிவாசலை இடிச்சு நாசமாக தீ வச்சு கொடுத்துட்டு, அந்த பள்ளிவாசல்லையே சாராயத்தை குடிச்சிட்டு, அந்த பள்ளிவாசல்லையே மலஜலத்தை கழிச்சு வச்சு அசிங்கப்படுத்தி அந்த பாவிங்க கேட்கறது நாதி இல்லை. இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்களுக்கு, இந்த பார்ப்பன பரதேசிகளுக்கு நாம் ஒன்று சொல்லிக் கொள்வோம், நாம் ஒன்று சொல்லிக் கொள்வோம். நீ எங்களை வெட்டுவே, நாங்கள் வெற்றி பண்றோம், சகிதாயிடுறோம். எங்களை கொள்ளுவே, நாங்கள் சகிதாயிடுறோம், பிரச்சனை இல்லை. எங்களை திட்டமிட்டு எங்களை தாய்மார்களை கற்பழிச்சு கொள்வே, பரவாயில்ல, நாங்கள் சகிதா தயாரா இருக்கேன், எங்கள் ரபுலாலும் எங்களுக்கு வாக்களிச்சு வச்சிருக்கான் சொர்க்கத்தை. ஆனால் ஆனால் உன் கையால் அடிபட்டு கோழ மாதிரி சாக மாட்டோம், கேடு கட்ட சாவு சாக மாட்டோம். நிச்சயமா நீ எங்களை கொலை செய்தால், நீ எங்களை கொன்றால், எங்களை வெட்டினால், எங்களை சாகடித்தால், எங்களை சுட்டுக் கொன்றால், எங்களை தீ வைத்துக் கொடுத்தால், நிச்சயமா சத்தியமாக நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வோம். அந்த சொர்க்கம் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான், எங்களுக்காக தயாரா இருக்கின்றது. ஆரிய பார்ப்பன நாய்களே, ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றோம், நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் உங்களை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வோம். அப்படிப்பட்ட சகாதத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.